ஏங்க சிவா தூங்கி எந்திரச்சிட்டானா ராத்திரி தூங்கி இருந்தா காலையில எந்திரிக்கலாம் இவன் புள்ள குடிச்சிட்டு காலையிலல தூங்குறான் அப்படியே தூங்கட்டும் பக்கத்து தெருவுல இருக்கிற கோயிலுக்கு சுத்திட்டு போக வேண்டியது இருக்கு தலை எழுது நீ வேற சுத்துனாலும் பரவால இவனுக்கு கிட்ட மாட்டாம இருக்கணும் சிவா ஏஞ்சாரப்பா இன்னும் இல்லப்பா என்ன விஷயம் யா வீட்டு கிட்ட வந்து 5000 ரூபாய் பணம் தரணும் நேத்தி கேட்டதுக்கு இன்னைக்கு தரேன்னா இன்னைக்கு வேற கதை சொல்லிட்டு இருக்கறான் அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சிவா கிட்ட சொன்னா வேலை முடிஞ்சிரும் அவரா எப்போ எந்திரிக்கறாரோ அப்ப சொல்லு நான் வந்துட போறேன்னு எமையாது சிவா இவ்வளவு தூரத்துக்கு அவன பார்த்து பயப்படுறாங்க அவன் இந்த ஏரியாக்கு ரவுடியா இல்ல தாதாவா அவன் ரவுடி இல்லங்க ஆனா ரவுடி மாதிரி அவன் தாதா இல்ல ஆனா தாதா மாதிரி மொத்தத்துல அவன் ஒரு மாதிரி அவன் விஷயத்தை பேச ஆரம்பிச்சதுன்னு நீ ஏன் இவ்வளவு உளறற யோ எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்தவன் தான் அவன் அனுபவிச்சவ என்ன கேலி அவன பத்தி மைக் டெஸ்டிங் 1 2 3 அன்புக்கு பாத்தீங்கன்னா மதர் தெரேசா அறிவுக்கு அப்துல் கலாம் அழகுக்கு ஐஸ்வர்யா ஸ்டைலுக்கு ரஜினிகாந்த் ஸ்டெப்ஸ்க்கு மன்மத ஆடிங் உங்க கண்ணு கூசுற அளவுக்கு லைட் காது செவிடாகற அளவுக்கு சவுண்ட் 24 மணி நேரம் நான் ஸ்டாப் சர்வீஸ் ராத்திரி நாளும் பகல் நாளும் எப்பனாலும் போன் பண்ணுங்க சர்வீஸ்க்கு வந்து நிப்பா மக்கள் தேவையே எங்கள் சேவை இப்ப உடனே கூட என்ன செய்வே வேலை இருக்கு யோ கடுப்படிக்காதயா புள்ளைகளுக்கு காது குத்துறதுனாலும் நிச்சயதார்த்தனாலும் கல்யாணனாலும் வளகாப்புனாலும் குழந்தைய தொட்டில போடுறதுனாலும் அத்தனைக்கு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இந்த ஊர்ல செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரே சவுண்ட் சர்வீஸ் சிவா சவுண்ட் ஐயோ நம்ம ரெண்டு பேரும் தொலைச்சிருவானே நம்மள அவ எதுவும் செய்ய முடியாது காலையில சர்மா ஐயர் தான் சிவா தூங்கி எழுந்திருக்கும் போது முன்னாடி வந்து நின்ற ஐயர் இன்னைக்கு தயாராக போறாரு டேய் சர்மா என்னடா அங்க நின்னு போஸ் குடுக்குற வெள்ள வாடா பாட்டு கிரக சர்மே நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன தப்பு பண்ணே நான் கேக்குறேன் காலையில சிவா தூங்கிட்டு இருக்கும்போது வா குரங்கு மூஞ்சி எவன்டா காட்ட சொன்னா நல்லா வர்க் பண்ணிட்டு இருந்த ஆம்பிளிஃபையர் பட்டார்னு பாம் பிளாஸ்ட் ஆயிருச்சுடா என்னால தான வெடிச்சு போச்சு 5000 ரூபாய் எடுத்து வை என்னால அது வெடிச்சது பின்ன கொப்பனால எவடிச்சது இந்த ஒரு தடவை இவரை மன்னிச்சிடு அந்த கதையெல்லாம் இங்க வந்து பணத்து குடுக்குறியா பல்ல உடைக்கவா இப்போ என்னடா பணம் இல்ல அப்ப இத எடுத்து போறேன் சிவா 5000 ரூபாய் பணத்துக்காக ஏன் ஆத்துக்கு எடுத்துட்டு போறேன் யோ அவளே ஏரியா சொன்னா இத சொன்ன ரசீது கொடுத்தன்பற வாங்க அத காட்டனதா வளையல் தருவியா காட்டனாலும் தர மாட்டோம் பணத்தை கொடுத்துட்டு சேட்டு கிட்ட போய் வளையல் வாங்கிப்போ ஓஹோ அவன எழுப்புனாலே இந்த தலம தானா இதுக்கு வேற வழியே இல்லையா அதுக்கு தான் சமீபத்துல ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்போம் அத வழி கிடைச்சிருச்சு இல்ல அப்புறம் ஏன் பயப்படுறீங்க எந்திரச்சதும் கழுதையே தான் பாப்பான்னு ஊர்ஜிதம் இல்லையே அதனால அவ எந்திரச்சத கன்ஃபார்ம் பண்ணிட்டப்புறம் தைரியமா வெளிய வந்து ஏண்டா சிவாவ காலங்காத்தால எழுப்பி விடுறதுக்கு கழுதி வாங்கணும் வாங்கின கழுதை தூங்கிக்கிட்டு இருக்க என்ன பண்றது ஜாக்கிரதை அவன் மேல பட்டுற போது இது வேலைக்காகாது இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய கல்ல எடுத்துட்டு வா ஐயோ என்னடா இது இத போட்டு கழுதிய கொருடோ போல இருக்க அடுத்த கழுதி எங்க போறது மலப்பாய் வேணாமா வேண்டாம் சிவா எழுந்து ஏய் சி கத்தாத வாய் மூடு மனுஷன கொஞ்ச நேரம் கூட தூங்க விடாம குட் மார்னிங் சிவா என்ன இவ்வளவு லேட் ராஜ் மகேந்திரா வீட்டுல லைட் பண்ணணும்னு சொன்னல வயசுல பெரியவன் உங்ககிட்ட சொன்ன பார் இத கழுத கிட்ட சொல்லினா செஞ்சே முடிச்சிருக்கும் ஆட்டிக்கிட்டு வரீங்க 9:30 மணிக்கு ஆட்டிக்கிட்டு வரீங்க நான் சொல்றேன் எப்பவும் சுறுசுறுப்பா வரவே இன்னைக்கு நொண்டி அடிச்சிட்டு போறானே ஏன் ஒரு வாரத்து கேட்டியா நீ அத என்ன கேக்குறது தண்ணி அடிச்சிட்டு யார் வீட்டு கதவே தட்டிப்ப அவங்க தொடப்பு கட்டையில பொளந்திருப்பாங்க இத நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப தேவை பாரு இப்ப எல்லாம் இவரால கொஞ்சம் நிறுத்துறீங்களா வேற வேலை இல்ல காலங்கத்துல சண்டை போட்டுடா 100 ரூபாய் எதுக்கு டிஃபனுக்கு எங்களுக்கா உங்களுக்கு இல்ல கழுதைக்கு கழுதைக்கு தான்டா அத கேளுங்க அதுக்கு என்ன பிடிக்கணும் கேட்டு வாங்கி கொடுங்க சீஸ் சீவி போட்டு பிசா வாங்கி தரட்டுமா அதுக்கு கற்பூர வாசனையே தெரியாதுப்பா அந்த காசுல கழுதைக்கு டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன் இந்த 100 ரூபாய் நான் வரதுக்கு பத்தாதே அப்படி இருக்கும்போது உனக்கு கழுதைக்கு ரெண்டு பேருக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணும் நான் வேலைக்காவது கழுதை டீல ஊடே நீ ஏன் கூட வா சிவா மெயின் ரோட்ல இருக்கிற டியூப் லைட்ல இருந்து மண்டபத்துல இருக்கிற வெல்கம் போர்டு வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு நீ கனெக்ஷன் கொடுத்துட்டனா மொத்த வேலையும் முடிஞ்சு போயிடும் கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது இதுவரைக்கும் நையா பைசா வாங்காம தான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கேன் கூட்டு வச்சா தான் கனெக்ஷன் கொடுக்க முடியும்னு சொல்லு மாமா இந்த கல்யாண பொண்ணோட அப்ப நாராயண இருக்கானே அவன நான் கூப்பிட்டேன் கூடு கல்யாண மண்டபம் முழுக்க தேடிட்டு அவன எங்கேயும் காணும் டேய் மைக்க கனெக்ட் பண்ணி அவனை கூப்பிடு ஹலோ மைக் செக் 1 2 3 உயர்திரு மரியாதைக்குரிய பெண்ணை பெற்றெடுத்த பெருங்காயம் அவர்களே நீங்க எந்த டப்பாவில இருந்தாலும் உடனடியே இங்க வரணும்னு சிவா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காத யோ நாராயணா
எங்கயா போய் தொலைஞ்ச? இப்ப நான் 1 2 3 நேரத்துக்குள்ள மாவனைய முன்னாடி வந்து நிக்கலன்னு வையா. இங்க என்ன நடக்கும் தெரியல. சிவா 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 சிவா, யா சிவா மைக்க போட்டு யா மானத்தை வாங்குற? ஓஹோ, உனக்கு அப்படி ஒண்ணு இருக்கா? மண்டபத்துக்கு வந்த உடனே துட்டு தரேன்னு என்னாச்சு? வந்தவங்க மொய் எழுதுவாங்கல்ல, அந்த பணம் கைக்கு வந்த உடனே உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துறேன். என்னது மொய் பணத்தை கொடுக்கறியா? ஆமா சிவா, நான் என்னோட 4 பொண்ணோட கல்யாணத்தையும் இப்படி தான் பிளான் பண்ணி ஜாம் ஜாம்னு நடச்சிருவேன். மொய் பணம் வந்த உடனே எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிருவேன். இது ரெகுலர் பழக்கம், எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காது. கொஞ்சம் பொறுத்துக்க உன் பாக்கி கொடுத்துறேன். டேய், இப்படி பிளான் பண்ணி அசிங்கமா கல்யாணம் பண்றதுக்கு முதல் குழந்தை பிறந்த உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல? அதெல்லாம் எங்க நம்ம கையில இருக்கு, எல்லாம் அந்த ஆண்டவன் செயல். ஆண்டவன் தான் எல்லாத்தையும் செய்யறான், ஆனா இது நீ செஞ்சது, நீ தான் செஞ்சாகணும். இதெல்லாம் எனக்கு பழகி போனது, புதுசான போக்கு என்ன இருக்கு? கன்றாவி. சிவா சிவா, சீக்கிரம் கனெக்ஷன் குடிச்சு வா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, இந்த வரண்டி. சரி, கனெக்ஷனை கொடுத்து தொலைங்கடா. ஏய் குடுறா. ஒண்ணு வீட்டு சார்பா யார் யார் மொய்ப்பணம் எழுத நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இங்க வந்து எழுதலாம். நீ எழுது, நான் வாங்கிக்கிறேன். வரும்பா. ஒரே 1 ₹1,000 சொல்லியே நாராயண 2 முன்னாடி என்கிட்ட வந்து 1,000 அரிசி வாங்கினாரு. அது காந்தி கணக்கு தான், அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதனாலதான் உங்க கையில 1 வச்சு 1,000 மொய் செஞ்சுட்டேன். வரட்டுங்களா? நீ அவனையே மிஞ்சிருவேன். முறைக்காதுங்கய்யா, உங்க பணம் எங்கேயும் போகாது, கரெக்டா வந்துடும். பர்ஃபெக்டா பிளான் பண்ணிருக்கல. என் மூஞ்ச ஏயா பாத்துட்டு இருக்கீங்க, வாசிங்க. இதோ வந்துட்டேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கானே, இங்க என்ன வரும்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கான். யோ வாய் முடியா, இந்த ஒருத்த வரான் பார், அவனை முதல்ல கரெக்ட் பண்ணு. வாங்க வாங்க வாங்க. பல்லா வரன் டீகன் 1,011 ரூபாய். பல்லா வரன் டீகன் பொண்ணுக்காக 1,011 ரூபாய் செய்யறாரு, வாங்கிக்கங்க. சார் சார் சார், 1,011 சார். எனது பணமா? இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க? நாராயண் எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தான்னா 1,011 ரூபாய் சொல்லிட்டு போவான். நான் அவன் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தேன்னா அதே 1,011 ரூபாய் சொல்லிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான், காசு எல்லாம் கொடுத்துக்க மாட்டோம். ஒருத்தர் சந்தோஷப்படுத்திப்போம். அங்க பாரு, கேஷோட வராங்க. செபாஸ்டின் 51 ரூபாய், கிருஷ்ணமூர்த்தி 100 ரூபாய், நீ என்னைய சொன்ன வரதட்சணையில மீதி பணத்தை மொய் வந்ததும் குடுக்கலன்னு இப்போ மேலக்காரனுக்கும் மைக்காரனுக்கும் செட்டில் பண்ணிட்டாங்க. உன் கண்ணுக்கு நான் என்ன இழுச்ச வாயினா தெரியறேனா? ஐயோ சம்பந்தி, என் தலைய அடகு வச்சாவது இந்த வாரத்துக்குள்ளயே உங்க பணத்தை நான் கொடுத்துருவேன். உன் தலைய அடகு வச்சா 1 ரூபாய் கூட எவனும் கொடுக்க மாட்டான். என்னவோ நாணயஸ்தம் மாதிரி அது இதுன்னு பெருசா வாய் சவடால விட்ட. யோ, காசு என்னைக்கு குடுக்கறியோ அது வரைக்கும் உன் பொண்ணு உன் வீட்லயே இருக்கட்டும். அவளை பார்த்தாதான் குடுக்கணுங்கிற எண்ணம் உனக்கு வரும். என்னங்க ஐயா இது, இப்படி சொன்னா என் பொண்ணோட வாழ்க்கை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சொன்னபடி காசை கொடுத்துருங்க. ஆரம்பத்திலேயே இந்த மூதேவியை என் வீட்டு கூட்டிட்டு போனா நான் தட்டை தூக்கிக்கிட்டு கையெந்த வேண்டித்தான். வார்த்தை வார்த்தை அளந்து பேசணும் சொல்லிட்டேன், இல்லனா இங்க இருந்து முழுசா போக மாட்டேன். நீ யாரியா? ஏய் யாரா இருந்தா என்னடா, உனக்கு தேவை காசு தானே, நீ குடுக்கறியா? நான் தான் குடுக்க போறேன். இதே வேற இடமா இருந்தா உனக்கு குடுக்கப்படுற செட்டில்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். துண்டவரி. எதுக்கே துண்டவரிக்கணும்? நான் என்ன பிச்சைக்காரனா? அவனை அசிங்கப்படுத்தாத, அவன் இல்லன்னு சொன்னா போயினே இருப்பான். உன்ன மாதிரி எச்சா கிடையாது. நம்ம நாட்டுல பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு சொல்றாங்களே, முதல்ல புண்ண மாதிரி ஆளுங்களை தான் ஒழிக்கணும். ஏய், இது பணம் இல்ல, பொண்ண பெத்தவனுடைய ரத்தம். இன்னும் பொங்கலுக்கு ரிங்கு வேணும், தீபாவளிக்கு செயின் வேணும்னு பொண்ண டார்ச்சர் பண்ணி வீட்டு பக்கம் அனுப்பிச்சு வச்சேன்னு வையே. செயின் போடுறதுக்கு கழுத்து இருக்காது, ரிங்கு போடுறதுக்கு விரல் இருக்காது. வெட்டிடுவேன். ஒன்னும் நல்லபடியா கவனிச்சுக்க. சிவா, தேங்க்ஸ் சிவா, என் குடும்ப மானத்தை காப்பாத்திட்டேன். நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கும்? உன்னாலதான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நீ கவலைப்படாத, 1 வாரத்துக்குள்ள உனக்கு சேர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்றேன். இருக்கட்ட நாராயணா, அந்த பணத்தை தங்கச்சி கொடுத்ததா நினைச்சுக்கிறேன். அந்த காசு எல்லாத்தையும் மொய் எழுதியாச்சு. இங்க சைடுஸ்க்கு வழி இல்லை. என்ன சார் இது, 3 பேர் உட்காந்துக்கிறீங்க, 2 கிளாஸ் எத்தனை சொல்லி குடிக்க மாட்டார். அப்போ சரக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க, கிளாஸ்ல குடிக்க மாட்டாரியா? ஓஹோ, ஐயோ என்ன சார் இது, தண்ணி கலக்காம ராபாவே அடிக்கிறாரு. இப்ப கலப்பாரு பாரு, ரெண்டும் இப்ப மிக்ஸ் ஆயிடுச்சுல. வாஷ் பேசி வாய முடிப்ப வேலையை பாரு மிஸ்டர் மாமா.
போதை எரிச்சு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன மிஸ்டர்னு மரியாதையா கூப்பிடுறான். அவன் மரியாதை கொடுத்தாலே பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். மாமா அவர்களே சொல்லுங்க. சிவா அவர்களே எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி விச்சு கையில 10 வரல இருந்தது, எப்படி தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் 11 வரல ஆச்சு? 11? சிவா உனக்கு கொஞ்சம் போதை அதிகமாயிருச்சு. அவன் கையில 10 வரல தானே இருக்கு. 11 இருக்குன்னு சொல்ற என்ன பண்ணியும்? வைக்கிறது கேங்கல என்ன இருக்கு? ஏன் இந்த குவார்டர் வைங்க பாண்டியமா? ஆறு பிளஸ் அஞ்சு எவ்வளவு? 11. என்ன 10, 9, 8, 7, 6 பிளஸ் அஞ்சு எவ்வளவு? அதை தாண்டா நானும் சொல்றேன். மரியாதையை வெளியவாடா. நீதானா? என்ன டேய், உங்க ஏரியா பொண்ணு மேல கை வச்சா எங்க ஆளுங்க அடிச்சிருங்களா? ஒரு அடி அடிச்சடா கத்தி கலக்கிடுவோம். என்னடா 4 அடி உயரம் இருந்துகிட்டு மொத்த எனக்க சீன் போறியா? அடரா அடரா அடரா. இது வெறும் ஆரம்பம் தான். இனிமே தான் பூகம்பம் கிளம்ப போகுது. அங்க ஓரமா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். எங்க ஏரியா பொண்ணு மேல கைய வச்சதுக்கு உங்க குடல உருவாம விட்டேன்னு சந்தோஷப்படுங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒருத்த அடிச்சிருக்கானா, அது சிவாவா தான் இருக்கணும். இந்தா இதை தேய்ச்சிக்க. வாராளி வாராளி மச்சி நெச்சி வாராளி மனசக்கத்து மைனாவா மச மசன்னு வாராளி. Yeah.
எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலைய முடிச்சுமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏண்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்டுல அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க? குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி குடுக்கறீங்க? போதும் நிறுத்துமா, உன் பிள்ளைக்கு வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவே. நாங்க இத்தனோட சரக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம், ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்க கொக்கமக்கா, உன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் கொய் தாண்டி போதச்சிட்டேன். நான் வரமாட்டேன், வேணா நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். மாமா, அப்படி ஒரு வார்த்தை உன் ஐயால சொல்லதே. மாமா, என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய் கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டு கை கழுவலாமே. இப்பதானே மானோ மரியாதை சூடு சொரணும்னு பேசுனே. பேசின அடுத்த நிமிஷமே உன மாதிரி குடி தோண்டி போச்சுட்டேன். சிவா போலீஸ். ஐயோ எஸ்கேப். ஏய் சிவா, நில்லு நில்லுடா. நாலு இடத்துல திருடுறவன கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன், உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான், ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையே திருடின. ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது எப்படி சுத்தாதன? நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறது இல்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றேன், எங்க ஒத்து வரும்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவ தானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன், கையெடுத்து கும்புறன் தாய். போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா இப்ப கண்ணமுடு. ஏதோ சொல்ற. டேய், உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக், ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு, நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போற. பாடும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்ஸ்ங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி உன்னை கோயில்ல பார்த்ததுலயே, யாரு நீ? என் பேரு ஜோதி.
இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். இந்த ஏரியாக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு. ஆஹா, எங்க இருக்கீங்க? சிவராம சாஸ்திரியில ஒரு வீட்ல வாடகைக்கு இருக்கேன். ஆஹா, என்ன பண்ணிட்டு இருக்கமா? பசங்களுக்கு பாட்டு சொல்லி தரியா? இல்லங்க, சினிமால கோரஸ் பாடுறேன். கோரஸா? அதாங்க, சுசீலா மேடம் சித்ரா மேடம்லாம் பாடும்போது பின்னாடி எல்லாம் குரூப்பா பாடுவாங்களே. ஓஹோ, மெயின் பாட்டை அவங்க பாடுவாங்க, சுச்சு பாட்டை நீங்க பாடுவீங்களா? நீயும் அவங்க மாதிரி மெயின் பாட்டு பாடணும், அதுவும் கூடிய சீக்கிரத்திலேயே பாடுவேன். தேங்க்யூங்க. டே சாலுமா, என்னடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியில வாடா. இல்லம்மா, அது வந்து என்னடா ராத்திரி அன குடிச்சிட்டு உன் பொண்டாட்டி கலாட்ட பண்றியா? என்ன சிவாவை அனுப்புணுமா? ஐயோ சொல்லிடாதீங்கம்மா, சிவா தம்பிக்கு தெரிஞ்சதுன்னா என் கால ரெண்டே ஓடிச்சு அடுப்புல வச்சிருவாரு. இனிமே அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம்மா. அந்த பயம் இருந்தா சரிதான். இந்த ஏரியாவே சிவா ஒருத்தனுக்கு தான் பயப்படுதுமா. சிவா யாரு? என் பையன். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அவன் தான் கரெக்ட். சரிங்க, எனக்கு ரெக்கார்டிங்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். மறுபடியும் கோயிலுக்கு எப்ப வருவேன்னு சொல்லு. உன் பாட்டை கேட்கணும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. பிரதீப் அங்க பாற சோக்கு ஃபிகர். சைலண்டா சுத்து போடுங்க, கரெக்ட் பண்ணலாம். டேய் இல்ல டேய், ஃபிகர பார்த்தா ஃபேமிலி ஃபிகர் மாதிரி தெரியல. ராத்திரி 12 மணிக்கு தெல்லா வெளிய வரதே, இது ஃபேமிலி ஃபிகரா? நீ வேற. அப்ப இது அதுவா? அதேதான். இந்த மாதிரி பல ஃபிகருங்க கிளம்பி இருக்குதுங்க. ராத்திரி 12 மணிக்கு வெளிய வர வேண்டியது, எவனையாவது கரெக்ட் பண்ண வேண்டியது, மீட்டர் போட்டு போயிட வேண்டியது. வேண்டாம், என்ன விட்டுருங்க. விடலன்னா என்னடி பண்ணுவ? யார் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணனுமோ அவர்கிட்ட பண்ணுவேன். யாவங்க கிட்ட பண்ணுவே? கமிஷனர் கிட்ட பண்ணுவியா? கலெக்டர் கிட்ட பண்ணுவியா? சிவா கிட்ட பண்ணுவா? சிவா நவா அண்ணனுக்கு உனக்கு என்னமா உறவு? நான் சிவாவோட லவர். இத முன்னாடியே சொல்ல கூடாதா? தெரியாம பேசிட்டமா? நீ போமா. அண்ணிட்ட மட்டும் ஏதோ சொல்லிடாதீங்க. சச்சா, எதுக்கு தான் நீ இத கட்டிட்டு இன்னும் மாரி அடிக்கிறியா தெரியல. வாயா போலாம். டேய் இருங்கடா, ரிப்பேர் ஆச்சு, கார்லயே போலாம். காரா வேண்டாம் சிவா, நாங்க நடந்தே உனக்கு முன்னாடி பேசி ஏத்துறோம். நீ கார்ல பின்னாடி வா. வாங்க எனக்குனா. ஐயோ, இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட என்ன இல்லன்னு நீ அவ்வளவு பிடிச்சிருக்க. எவ்வளவு பிடிச்சிருக்க? ஏய் ஏய், போய் சொல்லாத. நடந்த எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. எவ்வளவு ஒருத்தி ஊருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் ஏதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு திரியறானா? டேய் சொன்ன என்ன தப்பா? இந்த ஏரியால 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் நான் தேவைதான். நீ கிழவிக்கு தேவைப்பட்ட கவலைப்பட மாட்டேன். வயசுக்கு வந்த ஒருத்தி சொல்றாளா நீ அவ லவ்வர்னு? லவ்வரா? அந்த விஷயத்தை கேட்டது என் மனசு சுக்குநூற உடைஞ்சிருச்சு தெரியுமா? நீயே பாரு. தச்சி கையடு. என் பின்னாடி சுத்தி நிற்க உன்னே நான் லவ் பண்ணல, எவ்வளவு ஒருத்தியை நான் எப்படி லவ் பண்ணுவேன்? இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரி தெரியும்ல, ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். உங்ககிட்ட என்னடா சொன்னா அப்படியே சொல்லுங்க. ஆமாண்ணா, ராத்திரில வந்து நின்றுது யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்க லவர்னு சொல்லிச்சு. துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிடுச்சுண்ணா. அண்ணா, நீ செஞ்சதுலயே நல்ல விஷயம்னு சொன்னா அந்த பொண்ணு செலக்ட் பண்ணதுதானா? இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? இப்ப என்னப்பா சொல்ற? டேய் உனக்கு அவ்வளவு தெரியல? ஆ தெரியண்ணா. என்ன எப்படி அது? வீட்டுல எவனாலும் வெளில வாங்கடி. இல்லனா வெளியில இருந்து உள்ள வாங்கடி. ஓ, நீதானா அது? நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாமல என் பேர் யூஸ் பண்றியா? ஆமா, மைக் செட் இல்லாம ஊரெல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருக்கியா? ஹலோ, யார் நீங்க? யார பார்த்து என்ன கேக்குற? எங்கள் கைப்புள்ளை. குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது? ஏய் நீ யாரு என்னன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி வந்துருங்க வாயமுடை. டேய் என்னடா பாத்து நிறீங்க, தூக்கி போட்டு உடைக்கடா. வாங்க அடிங்க. யாருக்கிட்டயா? வேண்டாம், நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. மரியாதையா வெளியில போயிடுங்க.
இல்லனா யார்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணணுமோ அவர்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். ஏய் என்ன பயமுறுத்துறியா? எவங்க கிட்ட டி சொல்வா? சிவா கிட்ட சொல்வே. அந்த சிவா நான் தான்டி. நான் யாருன்னே தெரியாம என் பேர் யூஸ் பண்றியா அசிமல? காசுக்கு வந்து படுக்கறவ கூட படுத்தவன் பேர் என்னன்னு கேட்டா பேரை சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாடி. எதுக்குடி தேவையில்லாம என் பேரை சொன்னா? சாரிங்க. அந்த நிலைமையில உங்க பேரை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் உங்க பேரை சொல்ல வேண்டியதா இருந்தது. கடவுள் பேரை சொல்லியிருந்தா கூட வந்து காப்பாத்திருப்பாருங்கிறது சந்தேகம் தான். ஆனா உங்க பேரை சொன்ன உடனே அவங்க என்ன விட்டுட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் எனக்கு கடவுள் தாங்க. சாக்கு போக சொன்னாலும் சிவா கிட்ட பர்மிஷன் வாங்காம பேர் யூஸ் பண்ணது தப்பு. ஓவர் பண்ணாத. கரெக்ட்டா காரணம் சொல்லிட்டாங்கல வா. ஏதோ உங்களால முடிஞ்சது. ஜி தபார் சிவா மைக்கும் ஸ்பீக்கரும் துருப்பிடிச்சு போனாலும் பரவாயில்ல, அந்த அரசியல்வாதியோட ஆர்டர் மட்டும் நமக்கு வேணவே வேணாம். என்னாச்சு? என்ன ஆகணும்? அந்த எம்எல்ஏவோட பர்த்டேக்கு லைட் போட்டோம்ல, புரோகிராம் முடிஞ்சவனா காசு கொடுங்க சார்னா எங்களுக்கு வாங்கி தான் பழகம் கொடுத்து பழகம் இல்லங்கறான். என் பேரு சொன்னியா? அத சொன்னதுக்கு தான் காசுக்கு சீன் யாராவது வந்தீங்கன்னா நாளை காலையில அங்க கடை இருக்காதுன்னு சொல்லிட்டான். என்னடா சொல்ற? அவன் சொன்னதை தான். அந்த எம்எல்ஏக்கு ஏதோ கடை இருக்குல்ல? அவன் பொண்டாட்டி பேர்ல ஏதோ சிமெண்ட் ஏஜென்சி வச்சிருக்கான். அங்க போறோம் சிமெண்ட் வாங்கறதுக்கா? அவன் உயிரை வாங்க. என்னைய வளர்ற? வளரல சார், துட்டி கேட்டதுக்கு எங்களுக்கு கொடுத்து பழக்கல வாங்கி தான் பழக்கம்னு சொல்றான் சார். ஏங்க நம்ம டயலாக் மாதிரி இருக்கு. ஏண்டா முன்ன பின்ன தெரியாதவனுக்கு எப்படி அவ்வளவு சரக்கு அனுப்புவீங்க? அவருக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும்னு சொன்னார் சார். அது மட்டும் இல்லாம உங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவே காமிச்சார் சார். ஒரு நாளைக்கு 1000 பேர் கூட நின்னு போட்டோ எடுத்துக்கிற, அதுக்காக போட்டோ எடுத்தவன் அத்தனை பேருக்கு சிமெண்ட் அனுப்பிடுவியா? அவன் பேர் என்னன்னு தெரியுமா? சிவா சார். எவன்டா எவன்டா இங்க சிவாங்கிறது? அவனுக்கு என்ன பெரிய புட்டிங்கின்னு நினைப்பா? எங்கடாவ அடிப்பாங்க. அது ஏம் பவர்? ஏய் உன் மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? ரோட்டுக்கு வந்தானா நான் உன்னை விட பெரிய ரவுடிடா. எம்எல்ஏ பதவியெல்லாம் இப்பதான்டா வந்தது. அரசியல்ல இருக்கிறோம்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னா நேத்து வந்த சின்ன சின்ன பிள்ளை கப்பசங்க எல்லாம் என்ன ஏத்து நிக்கிறீங்களா? ஏய் சிமெண்ட் மூட்டையெல்லாம் வண்டியில ஏத்துடா. இலவச சிமெண்ட் கொடுத்த எங்க எம்எல்ஏ? நீங்க கக்கூஸ் கட்டி குடுக்கறேன்னு இவனுங்க கிட்ட சொல்லி இருந்தீங்களா? ஆம். இலவச மனதம் செங்கல் கொடுக்கும் எம்எல்ஏ. இலவச மனதம் செங்கல் கொடுக்கும் எங்கள் எம்எல்ஏ. மூடிக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்திருந்தா சிமெண்டோட போயிருக்கோம். இப்போ செங்கல்லாம் மணலாம். இலவச மனதம் செங்கல் கொடுக்கும் எங்கள் எம்எல்ஏ. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா உங்களே கட்டி கொடுக்க சொல்லுவானுங்க. நீங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த ஏரியால வர வேண்டிய 3000 ஓட்டும் போயிரும். வாகன ரிவீட்டை மனசுல வச்சுக்காம திருச்சுக்கிட்டே இவனுகிட்ட கையாட்டிக்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. நல்ல புத்திசாலித்தனமா காய நகத்திட்ட, என் காசுலயே பொது கழிப்பிடத்தை கட்ட வச்சுட்ட. நான் யாருங்கிறத காமிக்கிறேன்டா. என்ன பாக்குற? அந்த சிமெண்ட்ல என் காசம் 1000 ரூபாய் இருக்கு. அதுக்குதான் இதெல்லாம் கிளம்பு கிளம்பு. Yeah.
மோசடித்தனம் பண்ணவனுங்க அவனுங்க என்ன கட்டி வைக்கிறீங்க எங்களை எதுவும் கேட்காத எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்டேன் மேட்ரு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க யாரு அந்த ஆபீசர் எவ்வளவு திமிர் இருந்த நீ அப்படி பண்ணிருப்ப அவங்க அடிச்சாங்க தான் திருப்பி அடிச்சேன் ஏய் நீ எவனை அடிச்ச எனக்கு என்ன நான் அந்த கதையை கேட்கல அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன கண்ண மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்ட ஓடி போற இப்ப ஓடி போய் பார்க்கலாம் அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே வரான வீட்டுக்கு தானே
வாங்க உட்காருங்க, நான் ட்ராப் பண்றேன். இது என்னன்னு பாக்குறீங்களா? மேரேஜ் சவாரி போயிட்டு அப்படியே வந்துட்டேன். வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, இனிமேலாவது நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து சேருங்க. என்னாச்சு? பெட்ரோல் தீர்ந்து போச்சு, நேரா பங்க் போயிருந்தா சரியா இருந்திருக்கும். உங்க வீட்டுல ஏதாவது? ஐயோ, என் வீட்டுல பெட்ரோல் இல்லைங்க. அது கெரோசின் இருந்தாலும் பரவாயில்ல, என் ஐஸ்வர்யா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஐஸ்வர்யாவா? என் கார் பேருங்க. சரி, கொடுக்குறேன், உள்ள வாங்க. இது வரேன். உட்காருங்க. இருக்கட்டும். பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கட்டுங்க. காஃபி குடிப்பீங்களா இல்ல டீயா? கிருஷ்ணாயில் குடுங்க போதும். அது காருக்குங்க, நான் கிட்டது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சொல்லுங்க. எது குடுதல் குடிப்பேன். நீங்க உட்காருங்க. அடிங்க. இல்லங்க, இது ஏற்கனவே உடைஞ்சதா? எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணilla. காலங்காத்தாலயே கம்ப்ளைன்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயே தேடி பார்த்தேல? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. வழக்கமா அவன் எந்தெந்த ஏரியால எல்லாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலயும் தெரியாச்சு. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தான் புரியல. நாம அவன் என்னாச்சு? சிவாவை காலையில எழுப்புற கழுத காணாம போச்சுடா. நினைக்கிறேன். எவ்வளவு நாளா அதுவும் தனியா இருக்கும் பாவம். ஏமாமா, நீ இருக்கும்போது கழுதை இருக்காதா? இதுவரைக்கும் நாம வாங்க வேண்டியதெல்லாம் அது வாங்கிட்டு இருந்தது. இன்னில இருந்து மறுபடியும் நாம வாங்கணும்னு நினைக்கிறேன். சிவா இருக்காரா? இருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எழுப்ப முடியுமா? அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷம் கொடுமா, குடிச்சு செத்து போயிடுறோம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் வேணா எழுப்பட்டுமா? ஏன், அவங்கிட்ட வாங்காம உன்னால இருக்க முடியலையா? அப்படி இல்ல, அன்னைக்கு எங்க வீட்டுல பர்னிச்சர் எல்லாம் உடைச்சாரு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பினாரு. நமக்கே தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிட்டு இருக்கோம். சிவாவுக்கு அழிக்கத்தானே தெரியும், ஆக்க தெரியாது. சரி, நானே போய் எழுப்புறேன். இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம், அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவா சார், சிவா சார், பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குவான். சிவா சார், சிவா சார், நான் மட்டும் எழுந்துருவானே? இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான், நாம தான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். எதுக்குங்க? அது கார்பெண்டர் வந்து நீங்க சொன்னதா ரிப்பேர் பண்ணாங்க, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். அப்ப நான் வரேங்க. நீங்க எனக்கு தெரியாம சாம ஏதாவது தடுக்க என்ன எவ்வளவு தூரம்? ஒண்ணுமில்லையே சிவா, அடுத்த மாசம் என் பேட்டிக்கு ஷாதி, அதான் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் குடுக்க வந்தேன். நீ ஒண்ணும் கவலையே படாத, ஷாமியானா செட்டப், லைட் செட்டப், மைக் செட்டப்னு தூள் கலக்கலாம். அது எல்லாம் வேற ஒருத்தட்டே குடுத்துட்டேன்,
நீ வெறும் டியூப்லைட் போட்டா போதும். கூல் ட்ரிங்க்ஸ் கேன்சல் சப்பு டீ கொண்டு வா. எவ்வளவு லைட் போடணும்? அது வந்து சிவா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்ல ரெண்டு பக்கமும் லைட் போடணும். ரோடே சும்மா அதிரி புதிரி ஆயிடும். இந்தா அட்வான்ஸ் 10,000 ரூபாய் வச்சுக்கோ. மீதியே வேலை முடிஞ்சோட வாங்கிக்கோ. அதையே கேன்சல் பண்ணிட்டு எச்சிலின்னு பீரு கொண்டு வாங்க. இது பாரு நம்மளுக்கு அதெல்லாம் வேணாம். ஒர்க்கு மாத்திரம் அதிரி போயிடணும். ஓகே நம்மள் வரான். என்னடா அது என்னால நம்பவே முடியல இது வரைக்கும் 100 200 கொண்டு வந்து கொடுப்ப இப்போ என்னடா இவ்ளோ பணம் இத யாருப்பா கொடுத்தது இன்னைக்கு காலையில ஒரு அழகான பொண்ணு முகத்துல முழிச்சமா ஒரு சேடு வந்து பெரிய கான்ட்ராக்ட்டே கொடுத்துட்டான் அவன் கொடுத்த அட்வான்ஸ் தான் இது நீ சொல்ற அளவுக்கு பொண்ணு இந்த ஏரியால யார இருக்கா அதாம்மா இந்த சினிமால கோரஸ்லாம் பாடுமே ஜோதினு ஓ அந்த பொண்ணா சரியா சொன்னடா அந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரியே இருப்பா தினத்துக்கு அந்த பொண்ணு மூஞ்சிலே முழிச்சா எப்படி இருக்கும் தினமும் அந்த பொண்ணு மூஞ்சில முழிக்க அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா எனங்க சிவா சார் இன்னைக்கு கூட உங்க முகத்துல முழிப்பானே நான் கனவுல கூட நினைக்கவே இல்லைங்க நேத்து எங்க அம்மா தினத்துக்கும் மூஞ்சில முழிக்கிறதுக்கு அந்த பொண்ணு நான் பொண்டாட்டியன்னு கேட்டாங்க அவங்க சொன்ன வார்த்தை மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் கட்டாய ஹெல்மெட் இல்லைன்னு கலைஞரே சொல்லியா நம்ம தலையெழுத்த பாத்தியா அப்படி இருந்து போட்டுக்கிட்டாலே வேண்டியிருக்கு கொடுமடா சாமி சொல்லு ஜோதி நீ சம்மதன் ஒரு வார்த்தை சொல்லினா அடுத்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் இதுக்குதான் அப்பவே சொன்ன பொம்பளை கெடுத்த பேண்ட் கல்யாணம் ஆன உடனே பஸ் நைட்டை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லு காஷ்மீரா இல்ல சிம்லாவா ஒண்ணு வீட்டுல வச்சுக்கோங்க அதான் சரியா இருக்கும் உன்கிட்ட நான் ரசிக்கிறது என்ன தெரியுமா உன்னோட குரல் கழுத குரலை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரே ஆள் இந்த உலகத்துல இவனாதான் இருப்பான் இதுவரைக்கும் எவ்வளவு பாட்டு பாடிருப்ப எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடு ஜோதி பாடு ஜோதி பாடு ஜோதி பாடுன்னு சொல்றல ஊரே ரெண்டா நாளும் எந்திரிக்காதவ கழுதியை கட்டி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன ஆச்சு நான் அந்த பொண்ணு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ டைரக்டா அந்த பொண்ணு கிட்டயே பேச வேண்டியதானே ஏன் இந்த கழுத கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அதை எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தெரியலையே வெரி சிம்பிள் நம்ம ரெண்டு பேரும் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம் நீ அந்த பொண்ண கெட்டியா கட்டி பிடிச்சு கச கச கசன்னு மோக்கறே மேடம் ஓவர் அடிங்க வாயில ஏதாவது வண்ட வண்டே வந்திருப்பது காதலிக்கு ஐடியா கொடுறானே கற்பனைக்கு ஐடியா கொடுக்கா சிவா அந்த பொண்ணு உன் மனசுல எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சதோ அதே மாதிரி அந்த பொண்ணு மனசுல நீ இடம் பிடிக்கணும் அதுக்கு ஏதாவது யோசை சூப்பர் ஐடியா சிங்க மாதிரி ஊரையே கலக்கிக்கிட்டு இருந்தேன் இப்படி சின்னத்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே இப்ப கண்ணு திறந்து பார் எப்படி கலக்கிட்டமுல்ல ரொம்ப நல்லா இருக்கடா இது இது நல்லா இருக்கா கோழி கிறுக்குற மாதிரி கிறுக்கிட்டு கலர் தூவி வச்சிருக்கான் இதுக்கு தான் காக்கிக்கு தங்குஞ்சு புன்குஞ்சுன்னு சொன்னாங்களோ டேய் வாய மூடுடா உண்மையிலேயே அற்புதமா வரைஞ்சிருக்கான் உனக்கு ரசனை கிடையாது உங்களுக்கு உங்க புள்ள எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் ஆண்டி ரொம்ப அழகா கோலம் போட்டிருக்கீங்க கோலத்தை நான் போடலமா என் பையன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்னை உட்கார வச்சுட்டு எல்லா வேலையும் அவனே செய்யறான் வெக்கோ ஏப்பா ரொம்ப நோண்டாத உள்ள இருந்து தண்ணி கிண்டி வந்தற போதும் ஏன் அங்கிள் கிண்டல் பண்றீங்க உண்மையிலே நல்லா இருக்கு அசல் மாடர்ன் ஆர்ட் போலவே இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படிதான் வா இவ்ளோ தூரம் வந்திருக்க காபி சாப்பிட்டு போலாம் இன்னொரு வாட்டி கண்டிப்பா வரேன் ஆண்டி சாங் ரெக்கார்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு ரெக்கார்டிங்கா ஆமா அங்கிள் ஒரு சின்ன உதவி பண்றியாமா என்ன ஊருக்கெல்லாம் பாட்டு போடுற இவனுக்கு அந்த பாட்டை ரெக்கார்டிங் பண்றது எப்படின்னு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இவனுக்கு இந்த ஏரியால இருக்கிற மதிப்பு மரியாதையும் அந்த ஸ்டுடியோ வாட்ச்மேன் கிட்ட கிடைக்க மாட்டேங்குது எத்தனை தடவை போனாலும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிடுறோம் தேவையில்லாம அந்த பொண்ணு முன்னாடி மானத்தை வாங்காது இதெல்லாம் உனக்காத்தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஏரியாவில அதுகிட்ட தனியா பேச வாய்ப்பே கிடையாது கூட போனீங்கன்னா நெருக்கம் அதிகமாகும் ஓகே ஓகே ஏற்பாடு பண்ணு ஓகே ஆயிடும் கூட்டிட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த டிரஸ் தான் இந்த டிரஸ் சொல்றீங்க ஐயா நீங்க கூப்பிட்டால இதோட வர மாட்டீங்க ஒரு நிமிஷம் கொடுங்க நீங்க அசந்து போற மாதிரி வர பாருங்க இதையும் கட்டிடுவனோ நானும் வருஷ கணக்கா கவனிச்சிட்டு இருக்கேன் சிவா இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடாம பண்றதானே அவனோட வேலையே Ha ha ha!
எப்படி அசத்திட்டும்ல இந்த புள்ள மேல என் கண்ணே பற்றும் போல இருக்கு பாத்து கூட்டி போமா இந்த தெருல நாயங்க தொல்லை ஜாஸ்தி என்னங்க தியேட்டர்ல ஒரு லைட் கூட போட மாட்டானுங்க முதல்ல உங்க கண்ணாடி கழட்டுங்க ஓ இதனா சரிகாம பரிமக சாகரி சனித பகாசா ஆ அத நோட் பண்ணீங்க வணக்கம் சார் ஆ வணக்கம்மா என்னம்மா ஏன் இவ்வளவு லேட் சாரி சார் சரி ஓகர் ஆ எங்க விட்ட வணங்கனா யார் பாணி என்னங்க செந்தில் யார் அந்த ஆளு உள்ள விட்டதே சார் அவர் ஏன் கூட வந்திருக்காரு வாங்க கூட வா சார் அவர் எதுவும் சொல்லாதீங்க சார் அவர் இங்க ஏரியாவோட தாதா தாதாவா தாதாவை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தே அவருக்கு ரெக்கார்டிங் லைவா பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையா கூட்டிட்டு வரலனா எங்க ஏரியால எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும்னா கூட்டிட்டு வந்தேன் ப்ளீஸ் சார் சரி அவர் அங்க ஓரமா நிக்க வச்சிட்டு நீ போய் நோட்ஸ் எடுத்துக்கோ थैंक यू சார் சார் பொண்ணு நம்ம ஏரியா தான் ஒரு சூப்பர் குத்து பாட்டு கொடுங்க பாட்ட கேட்டவன சும்மா பட்டே கலப்புனோம் அது எங்களுக்கு தெரியும் நீ போய் அப்படி ஓரமா நில்லு ஆ சரணத்தை நோட் பண்ணு டேய் ராஜு ஓவரா பேசுற கால் இருக்குமா வேணாவா ஐயோ ப்ளீஸ் சரி சரி ஒரு தம்மாஸ்ட் வரேன் ரெடி பண்ணி வைங்க நினைச்சுக்கோ நீங்க எங்க அந்தால் கல்ல ஊளுறீங்க இந்த பாட்ட என்னே பாட சொல்லிருக்காரு அப்டினா உங்க வாய்ஸ் தான் வருமா ஐயா உங்க கூட வந்த உடனே நீங்க மெயின் பாட்டே பாட போறீங்க பாத்தீங்களா அசத்துங்க ரெடி டேக் 1 2 3 4 டேக் நேரத்துல வந்து உயிரை வாங்கிட்டிருக்க சார் சித்ராமா வந்துட்டாங்க சார் ஓ வந்துட்டாங்களா என்னாச்சு சார் சித்ராமா வந்துட்டாங்கமா நீ ஹெட்போனை கைட்டி வெச்சிட்டு அப்படியே கோரஸ்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ எல்லாராலயும் சோலோ சிங்கர் ஆயிட முடியாது எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம்னு வேணும் நமஸ்தே ஆ வணக்கம் வணக்கம் சாரி ஆ பரவாயில்ல டேக்கா இல்ல இல்ல ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க ரெடினா டேக் போடலாம் வணக்கம் 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 ரெடி 1 2 3 4 என்ன சொல்ற
ஸ்ரீ உதயராகம்னு நம்ம ராஜ ஸ்டூப் வச்சிருக்காருல, அவர்கிட்ட சொல்லி எல்லா பாட்டையும் அவளே பாட வைப்போம். இந்த பாட்டு சூப்பரா இருக்கு. அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கிறதுனால பாட்டு உனக்கு பிடிக்குது. இதுங்களோட நிலைமைய பா. நம்ம ராஜேஷ் சார் கிட்ட கச்சேரி கலை கட்டணும்னு சொல்லியிருந்தாலே ஓல்டு இளையராஜா இச்ச போட்டு கலக்கி இருப்பாரு. யாரோ அச்சா மாதிரி அழுவுதியாது. எப்பா உன் பொறுமை எங்களுக்கு வரவே வராது. நீயே பாட்டை கேட்டுக்கும். ஸ்ரீரகு மெட்ராஸ் கானா பாடுற தேனா நீ கொஞ்சம் கேளுமாமா தஞ்சாவூர் ஆளு கிளப்புவெந்தோளு நினைக்காத நீ சும்மா மெட்ராஸ் கானா அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. ஐஸ்வர்யா கொஞ்சம் தகராறு பண்றா, அதான் பாத்துட்டு இருக்கேன். எங்க கிளம்பிட்டீங்க? கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஆஹா, தினமும் போவீங்களா? நீங்க கோயிலுக்கு எல்லாம் போக மாட்டீங்களா? நீங்க பாருங்க, தினமும் பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலன்னா ராத்திரி பூரா தூக்கமே வராதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
நம்ம ஏரியாவுல அனுமன் கோயிலே கிடையாது. அவன் சொல்றது நம்ம ஏரியா அனுமன் வைன்ஸ். விபூதி எடுத்துக்கங்க. இல்லங்க கையெல்லாம் அழுக்கா இருக்கு இருக்கட்டும். அதனால என்ன நான் வச்சு விடுறேன். வரங்க அந்த பொண்ண மேடையில் ஏத்தி உட்கார வச்சுட்டு நீ அது மனசுல ஏறி உட்கார்ந்துட்டியே. உன் ஐடியா சூப்பர்ப்பா. சாச்சா அது ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்து விபூதி கொடுத்தது. அத எங்க குடுத்துட்டு போச்சு? வெச்சு விட்டுல போச்சு. எங்களுக்கு அத குடுத்துறலாம்ல? நீங்க தூரமா இருந்ததனால அவ பாத்துக்க மாட்டா. தூரனா நான் துபாயில இருந்தோ. மேனட்டுக்குள்ள பாதி உடம்பு விட்டு நீ தெரிஞ்ச குத்துக்கள்ளமா இருந்தா நாங்க அவங்க கண்ணுக்கு தெரியல. சரி நீ சொல்ற மாதிரியே வெச்சுப்போம். விபூதி குங்குமம் எதுவும் வேணாம் ஐயா. ஒரு தேங்காய் பழத்தை தூக்கி போடுறதா நாங்க கேட்ச் புடிச்சிருக்க மாட்டோமா? டேய் அறிவு கெட்டவனே. அந்த பொண்ணு சிவாவை தான் பார்க்க வந்துச்சு. சிவாவை பார்த்துட்டு போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு உனக்கு சிக்னல் கொடுத்தத கவனிக்கலையா? சிக்னலா? உனத்திர நான் விபூதி வச்சுட்டேன், என்னத்திர எப்ப குங்கும வைக்க போறேன்னு கேட்காம கேட்டேன். அதான் அது கருத்துமா? இதுங்கெல்லாம் விஷயத்த நாசுக்காத்தான் சொல்லுங்க. நாம தான் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஜல்லிக்கட்டுக்கே அனுமதி கொடுத்தாங்க. எங்க யாரு நினைச்சீங்களா? சார் நசர் பாத்தம் பாக்காத மாதிரி போயிட்டு இருக்கீங்க. சச்சா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்க. என்னடா? ஆமா, உனக்கு என்ன இந்த ஆபீஸ்ல வேலை? ஒண்ணு இல்ல சார், நீங்க எங்க ஏரியால கக்கூஸ் கட்டி விட்டீங்கல, அத தரக்கிறதுக்கு கலெக்டர் கூப்பிடலாமேனு வந்தோம். சோத்த அடிக்கிறது ஒருத்தர், உட்காந்துன்றது ஒருத்தர, கட்டி கொடுக்கறது இவரு, ரிப்பன் கட் பண்றது அவரா? அட நீ வேற, அவர் வர்றதும் ரிப்பனை கட் பண்றதும் போறதும் எவனுங்க தெரிய போறது இல்ல. ஆனா கட்டி கொடுத்த நீங்க தான் ஊர் உலகத்துக்கு பப்ளிசிட்டி ஆவீங்க. அம்மாவோட போட்டோ கொடுங்க சார், பக்கத்துலயே வச்சிரலாம். சும்மா சொல்லக்கூடாது தலைவரே, உங்க ஃபேமிலி மேல ஏகப்பட்ட மரியாதை வச்சிருக்க அப்படியே சிவா. சார் இந்த ஒரு நல்ல காரியம் மட்டும் போதாது சார், ஜனங்க கிட்ட இன்னும் நிறைய நல்ல பேர் சம்பாதிக்கணும். அதுக்கு இன்னும் கக்கூஸ் கட்டி கொடுக்க சொல்றியா? எதுவும் கட்டி கொடுக்க வேணாம், கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணாலே சம்பாதிக்கலாம். அங்க பாருங்க, கலெக்டர் கிட்ட பெட்டிஷன் கொடுக்கறதுக்கு காலையில இருந்து டிஃபன் கூட சாப்பிடாம நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அவனுங்களை கூப்பிட்டு தலைக்கு நூறுன்னு கொடுத்து பிரியாணி சாப்பிட சொல்லுங்க. அத்தனை பைய ஓட்டு நம்மளுக்கு தான். என்னையே எலெக்ஷன் நேரத்துல ஆயிரக்கணக்கான ஏழை மக்களுக்கு பிரியாணி போட்டவன் நான் என்னையா? அப்ப எல்லா நாய்களும் எல்லாத்தையும் தான் கொடுக்கும். இப்ப நீங்க கொடுத்தா தனியா தெரிவிங்க இல்லையா? இவன் நமக்கு ஐடியா சொல்றானா இல்ல அழிக்க பாக்குறானா? என் அறிவு கேட்ட வரைக்கும் இது ஒரு நல்ல யோசனையா தான் தோணுது. அடச்சி எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ஒண்ணு நோனா வேணா, நான் தான் பேசிட்டு இருக்கேன் நடுல, நீ வேறனே இல்ல போய் போய் காசு இருக்குல்ல. சிவா நீ சொன்னதை செஞ்சிருவோம், எல்லாரையும் வர சொல்லு. ஹலோ பிரதர்ஸ், எம்எல்ஏ காசு குடுக்குறாரா? எல்லாரும் வாங்க 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 மக்களே, வாய்க்கு வாங்க. என்னடா சொல்ற? உங்ககிட்ட துட்டு வாங்கின அத்தனை பேரும் எதிர்கட்சி காரணம். நீங்க ஊனு சொல்லுங்க, அவன் கதையை முடிச்சிடு. ஏற்கனவே அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு வந்ததை மறந்துட்டீங்களா? அவனை முடிக்க ஒருத்தர் இருக்கான், ராயபுரம் ரவிய வர சொல்லுங்கடா. பாத்தியா கைதிக்கு வந்த வாழ்வை அது மூஞ்சில முழிக்கிறதுனாலதான் இவருக்கு லவ் வந்ததுன்னு அதுக்கு பழம் மட்டும் இல்லாம அல்வா வாங்கி கொடுக்குறான். இவ்வளவு வருஷம் கூடவே இருந்திருக்கோமே, நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருமா? எவனா டேப் ஆஃப் பண்ணது? யாரும் ஆஃப் பண்ணலப்பா. உன் அநியாயத்தை பார்த்துட்டு கரண்டே போயிடுச்சு. நேத்துல இருந்து நானும் பாக்குறேன், இதே பாட்டை போட்டு என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது என்னவோ தெரியல மாமா, அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுதுன்னு நீ எப்போ சொன்னியோ
அப்பத்துல இருந்து இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ இதே மாதிரி தூர்தர்ஷன் பார்த்தா கேட்டுக்கிட்டே இரு. நடுவுல எவனாவது வந்து வீ சேனலை ஓபன் பண்ணி யோ யோ மேனா அந்த பொண்ண தட்டிட்டு போய்டுவான். ஜோசிக்காம லவ் சொல்லிடுப்பா. அதத்தான் எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. கேட்டதனையா சொல்ல முடியும்? என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு கேளு. ஜோதி அத்தினி பத்தினி சித்தினு எத்தனையோ பொண்ணுங்களை பாத்துருக்கேன், ஆனா நச்சுன்னு ஒண்ணு மாதிரி ஒட்டிய பார்த்ததே இல்ல. ஜோதி புயல் அடிக்கும் போது கூட பூ பறிக்கிறேன்னா ஒண்ணு பார்த்து உன புஷ்மானம் ஆயிட்டேன். ஐ லவ் யூ ஜோதி. அசிங்கமா இருக்கு. ஜோதி மரியாதை நீ என்ன லவ் பண்ற, இது கடவுள் போட்டு முடிச்சுல நான் போட்டு முடிச்சு மூன்று முடிச்சு. ஐ லவ் யூ. ஐடியா சொல்றேன், நான் மெமிக்ரி பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற ஸ்பீக்கருக்கும் சீரியல் எடுக்கும் கனெக்ஷன் கொடுக்க தண்டா நீ லைக்கு. லவ்வுக்கு உனக்கு ரொம்ப தூரம். உன் ஐடியாவை கேட்டா உருட்ட மாதிரிதான். சிவா நீ உன் சொந்த ஸ்டைலே மூவ் பண்ணு அப்படின்ற. ஆமா சரி. ரவி ராயபுர ரவி அவ என்ன பெரிய புடிங்க, அத பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்க்க வந்தவன பார்க்காம பாப்பாட்ட பேசிட்டு இருக்கிறேன்னு பாக்குறியா? நீதான் சிவாவோட டாவுனு என் பசங்க சொன்னாங்க. உன் மேல கைய வச்சா அந்த சிவா எங்க இருந்தாலும் வந்துருவானா? நடந்தாலும்
பாட்டில பிராந்தி குறைய குறைய எனக்கு இங்க பிபி ஏறிக்கிட்டே போகுது பாபா. இனி என்னென்ன நடக்க போதும்னு நினைச்சாலே பயமா இருக்கே. மாமா முதல்ல நீ பாப்பா. நானா ஏண்டா உனக்கு இந்த அண்ணம் அங்க கவுனி இவ்வளவுக்கும் அந்த கழுதுதான் காரணம்னு அது காலை உடைச்சி தொட்டுள்ள தொங்க விட்டுட்டான். இந்த நேரத்துல அவன் கிட்ட போய் என் மூஞ்ச காமிச்சனா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. நீ விஜயகாந்த் பாக்யராஜ் ரஜினிகாந்த் மெமிக்ரி பண்ணி காமிச்சியே அதுக்கு என்ன நிலைமை? மாமா என் நிலைமை ஓ நிலைமை இவ்வளவு மோசமா இருக்க. அடே அந்த பாட்டு பாடுற பொண்ணு வீட்டுக்கு தான் போறான் போல இருக்கு. இவன் போற வேகத்தை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பாட கட்டிடுவான் போல இருக்கேன். மனசுல பெரிய ஐஸ்வர்ய ராய் நினைப்பா, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே. உனக்கா வந்துட்டா சிவானி என் பேரை யூஸ் பண்ணிப்ப, அதே நானே இஷ்டப்பட்டு உனக்கு கட்டிக்கிறேன்னு சொன்னா அடிச்சுவியா? நீ என் மேல இருக்கிற பிரியத்துலதான் எனக்கு விபூதி பூசணும்னு நினைச்சேன். இப்பதாண்டி புரியுது நீ எனக்கு போட்டது நாமனு. நான் ஒரு மைக்க செக் பண்றது கூட 1-2-3 சொல்லி தான் செக் பண்ணுவேன். ஆனா நீ யாரு என்னன்னு செக் பண்ணிக்காமையே கட்டிக்கிறேன்னு சொன்னப்பாரு என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டி. ஏய் நான் இங்க கழுதியா கத்துனிருக்கேன், நீ திரும்பி நின்னு பர்ஸ் குத்துனிருக்கா திரும்பி. எவ்வளோங்க இது? 300 ரூபாங்க. 100 ரூபாய்க்கு தருவீங்களா? இப்போ என்ன நடந்துருச்சுன்னு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் 200 ரூபாய்க்கு கேட்டதுக்கே அவர் அந்த புக்கை தரல. நீங்கள் 100 ரூபாய்க்கு கேட்டதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் என்ன பார்த்ததும் கொடுக்கலாம் இல்லையா? கொடுத்தா சந்தோஷம்தான், வாங்கிக்கோங்க. ஃபைனலாக ஒரு அமௌண்ட் சொல்லுங்கள் சார். 300 ரூபாய்க்கு கீழே வராது. நீயே வச்சுக்க. ஹலோ, இந்த டிக்கெட் உங்களதா? ஆமாங்க, இந்ததான். தேங்க்ஸ், புக் கடையில மறந்து வச்சிட்டேன். அந்த புக் உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்டா? ஆமாங்க, நாளைக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும் என்னதா. ஓ, ஐயேசா, அப்ப அதை வாங்கியிருக்க வேண்டியதானே? வாங்கியிருப்பேன், ஆனா 300 ரூபாய்க்கு கம்மியா கொடுக்க மாட்டேன்ட்டாரே. சரி, 200 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு நீங்க ரெடி தானே? சரி, அந்த 200 ரூபாயை கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் புக் வாங்கிட்டு 2 நிமிஷத்துல இந்தாங்க உங்க புக். நான் அவ்வளவு தூரம் கேட்டும் கொடுக்கல, நீங்க எப்படி வாங்குனீங்க? அதான் நம்ம டேலண்ட். அதை விடுங்க, இது உங்களுக்கு எக்ஸாம்க்கு யூஸ் ஆகும்னு சொன்னீங்கல்ல, நல்லா படிங்க. எங்க அதுக்காக கண் முழிச்சு படிக்காதீங்க, காலையில எக்ஸாம் எல்லாம் தூங்க போறீங்க. அது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களேன்னு சும்மா பாத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க புக்க சும்மா பாத்துட்டு இருந்த மாதிரி தெரியலையே. நான் கூட ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி தான் போயிட்டு இருக்கேன். என்னால நம்பவே முடியலைங்க. எதுக்கா இந்த விஷயத்த என்கிட்ட மறைச்சீங்க? நீங்க தானேங்க நம்பவே முடியலன்னு சொன்னீங்க, அதனால தான் மறைச்சேன். எங்க அப்பா கலெக்டர் ஆஃபீஸில் பியூனா ஒர்க் பண்ணுறாரு. நான் ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு தாங்க இந்த முடிவுக்கு வந்தேன். யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு. ஐஏஎஸ் படிக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். என்ன மாதிரி ஆளுங்களால இவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது? அந்த புக் ஸ்டாலில் இருக்கும்போது நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறதா சொன்னீங்க இல்லையா? அதான் நீங்கள் தூங்குற நேரத்துலையாவது படிக்கலான்னு நினச்சி நீங்கள் கொடுத்த 200 ரூபாயும் நான் வச்சுருந்த 100 ரூபாயும் வச்சு இந்த புக்கை வாங்கினேன். இப்போ நீங்கள் ஏஞ்சிட்டீங்கல்ல, நீங்கள் படிங்க. ஆ, பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் படிங்க. தேங்க்யூ. என்னங்க
எழுந்துருங்க எழுந்துருங்க. சரியான தூக்கம் போல இருக்கு. அதுக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. அதுவா, அங்க போய் ரெடி ஆகணும்னா இப்படியும் ரூம் போட்டாகணும்ல. ரூமுக்கு வேற அனாவசிய செலவு. எதுக்குன்னா இங்கேயே ரெடி ஆயிட்டேன். நான் எல்லா விஷயத்திலயும் பிளானிங்கா இருப்பேங்க. சரிங்க, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க, ஸ்டேஷன் வரப்போகுது. இப்படிதான் சூர்யா எனக்கு அறிமுகமானாரு. நாங்க ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுத போனோம். அங்க யாரையோ போலீஸ்டேஷனை கொண்டுட்டதா ரவுடிங்க கலட்டா பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால எக்ஸாம மறுநாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? போய்கிட்டே யோசிப்போம். வாங்க. சிங்கிள் ரூம் எதுவுமே இல்ல, ஒரே ஒரு டபுள் ரூம் தான் கொடுக்கவா? பரவால, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி கொடுங்க சார். உங்க அட்ரஸ் இதுல எழுதுங்க, 300 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க. 200 ரூபா கொடுக்க கூடாதா? போய பரவால. நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் ஒண்ணு நினைக்கிறான். எந்த ஊர் தம்பி? மதுரை சார். ஏ அங்க லாட்டி இல்லையா? இங்க வந்து ரூம் போட்டுருக்க. சரி சரி, ஸ்டேஷனுக்கு வா, பேசிக்கலாம். சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சார், நாங்க படிக்க வந்திருக்கோம். அது யாரு, பொண்டாட்டியா? இல்ல சார், என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் கிட்ட தான் இந்த வயசுல எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வா சாடலே. ஒன்னு அடிச்ச தெரியுமா? அவளுங்களை அடிக்க முடியாது. இந்த தொழிலுக்கு நீ புதுசு போல இருக்கு சார். நாங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கோம். இந்த தொழிலுக்கு இப்பெல்லாம் எக்ஸாம் கூட வைக்கிறாங்களா சார்? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தப்பா நினைச்சுட்டு இருக்கேனா? நீ எக்ஸாம் எழுத வந்தேன்னு சொல்லுவ, அதை நான் நம்பணும். காரணம் ரொம்ப நல்லா சொல்ற. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் நிஜமாவே நாங்க எக்ஸாம் எழுத தான் வந்தோம். எங்களை நம்புங்க சார். சார் ஒன் செகண்ட் சார். இத பாருங்க சார், ஹால் டிக்கெட். எக்ஸாம் எழுத தான் வந்திருக்க? ஆமா சார். ஐஏஎஸ்? ஆமா. எனக்கு அப்ப வைக்க வந்திருக்கேன்னு சொல்லு. இந்த மாதிரி ஹால் டிக்கெட்ஸ் உனக்கு எத்தனை வேணும்டா? நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு. நீ மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா உன்னை விட்டுடுவேன். என் வீட்டுல இருந்து நானே உன்னை எக்ஸாம் சென்டர்ல டிராப் பண்றேன். முடியலடி. ஹே! ஹே!
போட்டோகிராஃபர் வர சொல்லா. எல்லாரோட இவ்வளவு நிறுத்தி போட்டோ எடுக்கிறேன், எடுத்து பேப்பர்ல பப்ளிஷ் பண்றேன். நாளைக்கு காலையில இவ மானம் காத்துல பறக்கணும். விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்ட சூர்யா ஜோதி ஆகிய இருவரும் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுவதற்காகத்தான் வந்தார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்கள் இருவரையும் இந்த கோர்ட் நிரபராதி என்று விடுதலை செய்கிறது. மாணவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அவர்களை கைது செய்ததோடு அல்லாமல் சூர்யாவை அடித்து சித்திரவதை செய்ததற்காகவும் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காகவும் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கதிரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று போலீஸ் இலாக்காவிற்கு பரிந்துரை செய்கிறேன். ஜோதி வா, எங்க வீட்டுக்கு போலாம். இதை பாரு ஜோதி, நடந்ததையும் நினைச்சு வேதனை பண்ணாது. இனி மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பார்ப்போம். இந்த மாதிரி நேரத்தில் தான் உறவுகளை பத்தி புரிஞ்சுக்க முடியும். சித்தி உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாளேன்னு வருத்தப்படாதம்மா. உனக்கு யாரும் இல்லைன்னு வருத்தப்படாத, நாங்கள்லாம் இருக்கோம் இல்லையா, தைரியமா இருக்கணும். இன்னையிலிருந்து நீ எங்க வீட்டு பொண்ணுமா. அன்னையிலிருந்து நான் சூர்யா வீட்லயே தங்கிட்டேன். அவங்க அப்பா அம்மா என்னை வெளிய அளவே பார்க்கல, அந்த குடும்பத்துல ஒருத்தியாவே என்னை பாவிச்சாங்க. ஜோதி, இந்த அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ணு. ஒரு மைல் தூரத்துக்கு கியூ நிக்குது, அங்க நின்னு இதை வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இதென்ன ஒரே ஒரு அப்ளிகேஷன் இருக்கு? ஒரு வீட்டுக்கு ஒரு கலெக்டர் போறாதா? சூர்யா, ஜோக் பண்ணாத, நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். நீ காமெடியா சொன்னாலும் சீரியஸா சொன்னாலும் அப்ளிகேஷன் வேணா ரெண்டு வாங்கலாம், ஆனா ஒருத்தரால மட்டும்தான் படிக்க முடியும். இப்போதைக்கு அப்பாவுக்கு வர வருமானம் வீட்டு செலவுக்கே சரியாயிடுது. படிப்பு செலவுக்காக அவர் வாங்கியிருக்கிற லோன் அதுல ரெண்டு பேர் படிக்க முடியாது, அதனாலதான் உனக்கு மட்டும் அப்ளிகேஷன் வாங்கியிருக்க. அந்த ஒருத்தரே நீயா இருக்க கூடாது? நான் படிச்சா அது சுயநலம், அதே நீ படிச்சா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சோ உன்னை படிக்க வைக்க நான் வேலைக்கு போக போறேன். இருந்தாலும் நீ ஐஏஎஸ் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல? ஆமா ஆசைப்பட்டேன். ஒரு வகையில நீ ஐஏஎஸ் ஆனா நானும் ஐஏஎஸ் தானே. நான் ஐஏஎஸ் ஆனா சூர்யா ஐஏஎஸ் என் பேருக்கு பக்கத்துல அதை போடுவாங்க, அதே நீ ஆனா ஜோதி சூர்யா ஐஏஎஸ் ரெண்டு பேர் பேருக்கு பக்கத்துலயும் போடுவாங்க. அப்படின்னா நீயும் ஐஏஎஸ் நானும் ஐஏஎஸ் தானே? ஜோதி, லட்சியத்தில் மட்டும் இல்ல உன் வாழ்க்கையில கூட பங்கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன்.
என வந்தாய் எனக்கே ஒவ்வொரு நாளும் அதெல்லாம் சஸ்பென்ஸ் கேட்க கூடாது. ஏ சினு, நான் சொன்னது ரெடியா இருக்கா? ரெடியா இருக்குடா. குடு. ஏ அருள் கிட்டவனே, பாத்து போக மாட்டேன். கண்ணை எங்கடா வச்சிருக்க? நிறைவேற்றிங்க சிவா கதையை முடிக்கிறதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கேன். எவண்டாவா என்னடா கிண்டல் பண்றியா? எரும மாடு மாதிரி இருக்கிற ரவியே ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆக ஒரு வாரம் ஆகும் சொன்னாங்க. மியூசியத்துல வச்ச எலும்பு குடு மாதிரி இருக்கான். இவனை வச்சு அவனை அடிக்க சொல்றியா? அடிக்கிற கத்துல பறந்துட போறான். என்னத்தடா சொல்லிட்ட? எதுக்குடா இவ்வளவையும் போட்டு உடைச்சிருக்கான்? அந்த சிவாவோட கதையை முடிக்கிறதுக்கு இவன் போதுண்டா?
நடக்காது. எப்ப நீ என்னையோ என் வேலையோ குறைச்சலா ஏடோ போட்டியோ அப்பவே உனக்கு வேலை செய்ய கூடாது முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணிட்டு ஏண்டா எல்லாத்தையும் போட்டு இப்படி உடைச்சிருக்க? நோயாளி வியாதியை மறைக்க கூடாது, வீர வித்தையை மறைக்க கூடாது. வாட்டா நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க, வேலையில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுக்கிறீங்க. அப்பவே உங்களுக்கு சொன்ன அந்த சிவாவுக்கு கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் கொடுத்து தொலைங்கன்னு கேட்டிங்களா? எம்எல்ஏ பிரஸ்டீஜ் ரவுடி அது இது, நீங்க இலவச கக்கூஸ், லோக்கல் ரவுடி, ராயபுர ரவின்னு இப்போ வந்துட்டு போன அந்த குரங்கு, இதுகளுக்கு நீங்க கொடுத்தது கூட்டி பார்த்தா லம்பா 3 லட்சம் ரூபாய் கோயிந்தா. நான் சொல்றத கேளுங்க, அந்த சிவா கிட்ட நீங்க தகராது வச்சுக்கிறதுனால கணிசமா 5000 ஓட்டை இழக்க போறீங்க. இங்க யாராவது வராங்களா? தெரியலம்மா, அந்த தம்பி தான் இங்க கர்ச்சீப்ப போட்டிருக்கு. என்ன சார், யாரையுமே காணோம்? பஸ் ரிப்பேரா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல, நீ ஏறுன பஸ் போய்டும். அது கதையை கேட்டதுக்கு அப்புறமும் அது மேல ஆசைப்படுறேன். அட நீங்க வேறனே, அந்த பொண்ணு எப்போ தான் கதையை சொல்லிச்சோ அப்பவே லவ் பண்றதுலாம் மறந்துட்டேன். அத பொண்ணு ஏதோ ஐஏஎஸ்ஓ ஐசக்கோ படிக்கணும்னு சொல்லிச்சா, அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தா கோச்சிக்குது. ஹெல்ப் பண்ணா கர்ச்சிப்ப போடுறது, பஸ்ல இருந்து ஆளுங்களை விரட்டுறது இல்ல. சிவா, உனக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது, அதுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும். என்ன பண்ணு சொல்லு. என்ன மிஸ்டர், என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க? ஐஏஎஸ்னா கிட்டலா போச்சா? ஐயோ, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க படிக்கிறதுக்காக கேக்கல சார். எங்க ஏரியால ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்காகத்தான். ஐஏஎஸ் படிக்கிற நாலேஜ் இருக்கா அந்த பொண்ணுக்கு? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அந்த பொண்ணு வாய்ஸ் சூப்பரா இருக்கும், சூப்பரா பாடும் சார். என்னது, பாட்டு பாடுமா? ஆமா சார், அன்னைக்கு பாட்டு பாடுவாங்க. எங்க ஏரியா கச்சேரியில சோலோ சாங் பாடிச்சு சார், சினிமால கோரஸ் கூட பாடிச்சு சார். சொல்லு சொல்லு சார், சினிமால கூட பாடும். என்னது, கோரஸ் பாடிட்டு படிக்கறாங்களா? ஐஏஎஸ் ஆகுறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதுக்கு நிறைய ஹார்ட் வொர்க் பண்ணணும். இப்படி பாட்டு பாடுறத விட்டுட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. ஆமா சார், புது பொண்ணு தான் பாட போகுது. ஆ, டைரக்டர் மியூசிக் டைரக்டர்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ஆ, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் அம்மா, ஒரு நிமிஷம் இங்கம்மா. என்ன சார், சார் கோரஸிங்கன்னு தப்பா இட போட்டுறாதீங்க, சூப்பர் வாய்ஸு. ஆ, ஒரு நாளில் ஒரு நாள் ஜானகி சித்ரா ரேஞ்சுக்கு வரும். ரெக்கார்டிங்கை கேட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க சார். ஓகே சார். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு. சாரிம்மா ஜோதி, இனிமேல் நீ ரெக்கார்டிங்க்கு வர வேணாம். எந்த விவரமும் சொல்லமா, உன்னை இன்னிலிருந்து கூப்பிட வேணான்னு சொல்லிட்டாரு. சார், நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பு பண்ணலமா, நீ இருக்கிற ஏரியால இருந்து எவனோ ஒருத்தன் இன்னிலிருந்து உனக்கு சான்ஸே கொடுக்கூட சொல்லிட்டான். மீறி கொடுத்தா ஹார்மோனிய வாசிக்கிறது கூட கை இருக்காதுன்னு வான் பண்ணிட்டு போயிருக்காமா, அதுக்கு தான் மியூசிக் டைரக்டர் வேண்டானாரு. இந்த மாசத்துக்கு உண்டான மொத்த மளிகை சாமானே சிவான் அம்ச்சிட்டாரு. வேற ஏதாவது வேணா நீ லிஸ்ட் கொடு, உடனே எத்தனை வந்துடுறேன். அந்த மனுஷன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? எதுக்காக என்ன சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு உதவி பண்ணுங்க, நான் என்ன போர்டா போட்டு வச்சிருக்கேன்? இருக்கிற வேலைக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நான் அவனை லவ் பண்ணுவேன் நினைச்சிட்டு இருக்கானா? இன்னொரு தடவை இதெல்லாம் இங்க எடுத்துக்கிட்டு வந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போய் அவங்க கிட்ட சொல்லு. நீங்க என்ன பண்ணாலும் அவனை வழிக்கு கொண்டு வர முடியுமா? வழிக்கு வர வச்சுட்டா நான் கேக்குறது நீ குடுப்பியா? அது நடந்துருச்சுன்னா நான் என்ன வேணாலும்
இதோ பாருமா, நீ எப்போ பார்த்தாலும் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஸ்டிஃபா லட்டி உருட்டிக்கிட்டே வருவேன். அது இல்லைனா ஜீன்ஸும் பனியனும் போட்டுக்கிட்டு வரேன். இப்படி இருந்தா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்கும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்பப்பவாது நீ பொம்பளையா மாறணும். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற பேட் பண்ணின தூக்கி எறிஞ்சிட்டு சின்ன புள்ளைங்க மாதிரி ஃபிராக் போட்டுக்கிட்டு ஷேம் ஷேம் பப்பி ஷேம்ங்கற மாதிரி வந்து நிக்கணும். அந்த Dress-ல உன்னை பார்த்த உடனே சும்மா சிலுசிலுன்னு அடிக்கிற காத்துல சிவா கலகலப் போய்டுவா. அவ கலகலப் போய்ட்டா நீங்க கொளகொளன்னு ஆயிடலாம். இந்த கோலம் இந்த கோலத்துல வந்தா நீ கலகலப்படுவியாமே. நீ இப்படி வந்தா நான் கலகலப்படுவேன்னு எந்த லூசுக்கு முன்னாடி சொன்னா? அத பத்தி பேதுக்கு இப்போவாவது ஐ லவ் யூ சொல்லியா? ஏ லவ்வா, உன்ன லவ் பண்ணனே இதுவரைக்கும் எனக்கு ஐடியாவே வரல. லவ்ங்கறது மனச பார்த்து வரணும், உடம்ப பார்த்து வர கூடாது. இதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போய் யூனிஃபார்ம் போடு போ. ஏ
இப்படி பத்திரக்காளி மாதிரி முறைச்சு பார்க்காத அவனுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வான்னு சொன்னா ஊருக்கே பிடிக்கிற மாதிரி வந்திருக்கியே இப்ப எனக்கே ஒரு மாதிரி வாய் முடிங்க லவ்னா என்னன்னு தெரியாது உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டேனே என்ன சொல்லணும் தப்பா எடுத்துக்காதமா அந்த சிவாவை ஏதாவது செஞ்சு உன் வழி கொண்டு வரணும் அவ்வளவுதானே இன்னொரு கோட் கரெக்ட் பண்ணேன்னு வெச்சுக்கோ ஐடியா கோட்டு ஓகேவா ஒன்னும் கொட்ட வேண்டாம் எனக்கு யூனிஃபார்மே அழகா இருக்குன்னு சிவா சொல்லிட்டாரு அவரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்ன மாமா இது ஓசி கோட்டத்துக்கு ஊத்தி முடிக்கிச்சே பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா நேத்து காலையில தான் கூட்டிட்டு வந்தம்மா இந்த மங்குலுசு பையனை ஜாக்கிரதையா பாத்துக்க என்னம்மா வட்டி எல்லாம் காசு குடுற போலது அதெல்லாம் ஒண்ணுலடா அவ பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவசரமா பண்ண வேண்டும்ங்கிறதுனால கொலுசை எடுத்துக்கிட்டு மார்வாடி கடைக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்கள பார்க்க பாவமா இருந்துச்சு வட்டி எதுக்கு தேவையில்லாம கொடுக்குறீங்கன்னு நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம கொலுசு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க சேட்டுங்க ஊரை விட்டு ஊரை வந்து வட்டி குடுக்கறதே பொழப்பா வச்சுக்கிறானுங்க அதுல ஏமா மண்ண போடுற ஏண்டா சொல்ல மாட்டேன் இருந்த வேலையும் போய் செலவுக்கு பணம் இல்லாம அந்த ஜோதி கொலுச ஹீராலால் சேட்டுக்கிட்ட அடமான வச்சிருக்கு அவன் பகல் கொள்ளக்கார மாதிரி பத்து வட்டிக்கு எடுத்திருக்கான் அவனுக்கு நீ பாவம் பாக்குற இவங்களுக்கு எல்லாம் பாவமே பார்க்க கூடாதுடா இந்த மணி அடமான வச்சு கொலுசு எதுக்கு சரியா இருக்கனு ஒரு தடவை பாத்துக்க இப்படி திடீர்னு வந்து தந்தா எப்படி சார் வாங்கிக்க முடியும் இருந்த பணமும் செலவாயிடுச்சு இப்போ என்கிட்ட பணமும் இல்லையே வேண்டாம் வேண்டாம் நீ பணமே தர வேண்டாம் இந்த கொலுசை மட்டும் வாங்கிக்க இல்லனா இந்த ஏரியால நான் கடையே நடத்த முடியாது பார்க்கிறதுக்கு நல்ல பொண்ணா தெரியறேன்னு நகையை வாங்கிக்கிட்டு காசை கொடுத்தேன் உனக்கு சிவாவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயமா சொல்றமா இந்த நகையை வாங்கிருக்கவே மாட்டேன் உங்களுக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதுக்கு நான் தான் கிடைச்சன ஏன் கடையில கொண்டு வந்த நகையை வச்சுட்டு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டிய எல்லாம் என்னோட போராத நேரம்னு சொல்லணும் சிவா உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டு சொன்னாரு இன்னும் உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு ஜோதின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு மேடம் இங்க ஜோதிங்கிறவங்க யாரு நான் தான் நான் எல்ஐசி இன்சூரன்ஸ்ல இருந்து வரேன் இறந்து போன சூர்யா சார் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அதுக்கு நாமினியா உங்க பேர் தான் போட்டிருக்காரு இதை கொடுக்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க அப்பா அம்மா தான் சொன்னாங்க நீங்க இங்க இருக்கீங்கன்னு இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம் ஏமா ஜோதி என்னமா இதெல்லாம் நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்ச நீ இப்படி நடந்துக்கவே நினைக்கல உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணேங்கிறதுக்காக கூச்சிக்கிறீங்க ஆனா ஏன் செஞ்சேன்னு யோசிச்சு பாத்தீங்களா என்னத்தம யோசிக்க சொல்ற அவ மத்தவங்க கண்ணுக்கு ரவுடியா தான் தெரிவா ஆனா உண்மையிலேயே அவன் நல்லவமா அவங்க அவங்க பையன் அவங்க அவங்களுக்கு நல்லவன் அவங்க என்ன செஞ்சுட்டு வந்தாலும் அத நீங்க சகிச்சுக்கலாம் அத அடுத்தவங்க சகிச்சுக்க முடியாதுங்க ஓ விஷயத்துல அவ என்ன செஞ்சான்னு சொல்லு அன்னைக்கு என்ன ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க நான் சிவா லவ்வர்னு சொன்ன ஒரே ஒரு பொய்க்காக இன்னைக்கு ஊர் முழுக்க நான் அவனோட லவ்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனால என்னோட வேலை போச்சு மார்வாடி அடிச்சு உதச்சிருக்கான் இதெல்லாம் நான் செய்ய சொன்ன கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன ரோடுக்கு கொண்டு வந்துட்டான் இத பாத்தீங்களா என் சூர்யாவோட இன்சூரன்ஸ் பணம் நான் சூர்யாவோட வாழ முடியாம போயிருக்கலாம் ஆனா என் சூர்யா செத்தும் இன்னைக்கும் என்ன வாழ வச்சிட்டு இருக்காரு இந்த பணத்தை வச்சுட்டு நான் ஐஏஎஸ் படிப்பேன் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்ல ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத காட்டு மிராண்டிய நீங்க பெத்ததுக்கு நீங்க புள்ளைய பெத்துக்காம இருந்திருக்கலாம் எதுவும் பேசாத அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியாத காட்டு மிராண்டி இல்ல என் பையன் இவ்வளவு நாள் வரைக்கும் சிவா என் சொந்த பையன் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நான் அவனோட அம்மா கிடையாது வாழ்க்கையில யாருமே இல்லாத அனாதையா சாவ நோக்கி போயிட்டு இருந்த என்ன இந்த வயசுல தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் வந்தது நான் பெத்த பசங்களுக்கு நான் பாரமா ஆயிட்டேன்பா எனக்கு மூணு பசங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா இறந்துட்டாரு இந்த மூணு பசங்களையும் வளர்த்து ஆளாக்கு
நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்ப மூணு பேரும் நல்ல நிலைமையில இருந்து சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சந்தோஷத்துக்கு இடையூறாவோ அவங்களுக்கு பாரமாவோ நான் போயிட்டேன்ப்பா. பெத்தவளுக்கு ஒருவேளை சாதம் போடுறதுக்கே யோசிக்கிற இந்த பசங்க நாளைக்கே எனக்கு ஏதாவதுன்னா முனிசிபாலிட்டி வண்டியை வச்சு யாரும் இல்லாத அனாத பொண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுவாங்களோன்னு எனக்கு பயம் வந்துடுச்சுப்பா. இத்தனை வருஷமா வாழ்ந்த இந்த ஊர்ல அனாத பொண்ணமா சாகிறத விட யாரு கண்ணலையும் படாம எங்கேயாவது போய் என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரத்துல தான் நீ என்ன காப்பாத்துன. நீங்க மூணு பிள்ளைங்களை பெற்றிருந்தோம், யாரும் இல்லாத அனாதையா இருக்கீங்க. நான் யாருக்கு பிறந்தேன்னு தெரியாமலே அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? பிள்ளைங்களை தத்தெடுக்கிற பெத்தவங்களை நீ பாத்திருக்கலாம், ஆனா பெத்தவங்களை தத்தெடுக்கிற பிள்ளைய நீ பாத்திருக்கவே மாட்டேன். அம்மாவா என்ன தத்தெடுத்துக்கிட்டவன் சிவா? அந்த நல்லவனை பத்தி தப்பா பேசுறது இல்ல, தப்பா நினைக்க கூட கூடாது. ஏமா, உங்க சௌகரியத்துக்கு கம்பளம் கொடுப்பீங்க, உங்க சௌகரியத்துக்கு வாபஸ் வாங்குவீங்க, நாங்க என்ன வேலை விட்டு இல்லாதவங்களா? யோ, இங்க என்ன 9 to 9 வேலையா கிழியுது? ஏய் வாய மூடுறா, உள்ள வச்சாலும் அடங்க மாட்டேங்கிறிய. கொஞ்சம் இருமா, ஐயா கிட்ட கேட்டு வந்துடுறேன். யோ, அந்த இம்சையை வெளியே அனுப்பியா? இந்தம்மா, இதில் ஒரு சைன் பண்ணு. உங்க அம்மா வந்து சொன்னாங்க, அதுக்கு தான் கம்ப்ளைன்ட் வாபஸ் வாங்குனேன். நீ வாபஸ் வாங்கனாலும் வாங்கலனாலும் நான் குடுக்குற டார்ச்சர் கேவன் என்ன சாயந்தரமே வீட்டுக்கு அமிச்சிருப்பான். நீ தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வீட்டுக்கு கிளம்பு. டேய் வரண்டா. என்ன மரியாதைரா, ஒன்னால ஸ்டேஷன்லயே மரியாதை போகுது. அம்மா, ஐயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பு. என்னதான் சுத்தினாலும் கடைசியில சுத்தின இடத்துக்கே வந்து நிற்கும். இது பந்துக்கும் பொருந்தும். ஸ்டேஷன்ல பார்த்தது மறுபடியும் ஸ்டேஷன்லயே பாக்குறோம். ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல, 6 மாசம் சஸ்பெண்ட் ஆன. எனக்கு சல்யூட் அடிச்சவனுக்கெல்லாம் இன்னைக்கு நான் சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்னு தெரியுமாடி? நீ செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச, இப்ப அனுபவிச்ச தண்டனைக்கு தப்பு செய்ய போற. அப்ப தப்பிச்சிட்டீங்க, இப்போ அது நடக்காது. என்ன பயமா இருக்க? உன்னோட சம்மதம் இல்லாம உன்னை தொடவே மாட்டேன். ஆனா நீ சம்மதிக்கிற வரைக்கும் உன்னை விடவும் மாட்டேன். கீர்த்தி சார், அத போறாள் அவ சீதா, அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவங்க சீதா, நீங்க தான் ராமரா சார். தப்பா சொல்லாதடா, நான் ராவணன். மாமா சொல்லுச்சு, ராமாக்கார நம்மள நல்லா ஏமாத்திட்டான். என்ன, ராவணனுக்கு 10 தலை இருக்குன்னு சொன்னானுங்களா? இப்ப பாரு, 9 தான் இருக்குது. 10 தலை இருக்கப்பா. இது பாரு, நீ போதையில உளர்னுக்கிற, கரெக்டா சொன்னா உனக்கு கோட்டர் கிடைக்கும். இந்த கோட்டருக்கு தான் மீட்டர் போட பாக்குறேன். என்னது அங்க புலம்பல? ஒன்னும் புலம்பல இல்ல, எண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா. சீக்கிரம் என்ன, அதை எண்றதுக்கு என்ன இவ்வளவு நேரம்? விஷயத்தை விடலானாலும் இவன் நம்மளை விடமாட்டான் போனிருக்கேன். கரெக்டா 9 தான் பாரு. கேவலம் கோட்டருக்காக வரலாறுல சொன்ன 10 தலை 9 தலைன்றிய நீல என்ன பெருமைச்சா? கோட்டரை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வேணாலும் திட்டுவாங்களா? உச்ச விட்டு வந்துடுறேன். ஆ வா வா. நான் நினைச்சேன் நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி ஏதாவது செய்வேன்னு. இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம், ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னா இங்கதான் வந்தாகணும். உன்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் கடவுளை பார்க்க போய் சேர்ந்துட்டான். உன் ஒருத்திக்கு மட்டுமே தெரிஞ்சது, எனக்கும் தெரியும்.
எக்ஸாம் ஆரம்பிக்கிற நேரம் வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கணும். அதுக்குள்ள நீ யாவாத்துட்டனா ஓகே, இல்லைன்னா என்ன மிருகமா தான் பாப்ப. புரிஞ்சுதா? சூப்பர் சீன் சிவா, இங்கதான் இருந்த எங்க போனோம்? அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க சார். உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்து சொல்றீங்களா? சும்மா இருங்க சார், நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சிட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க. சார் சொன்னதை செய்யடா, குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும். சார் நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம், சைட்ல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க. சார் இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். நீ அடி. அடே அடே ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா, என் தாய் சீதா. எதுக்குடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். ஏன் சார், நீங்க தானே சார் என்ன அடிக்க சொன்னீங்க, நீங்களே என்ன அடிக்கிறீங்க? இது அடிச்சதுக்குலடா, என்ன திட்டினதுக்கு போ. இவனுங்க எவனும் இல்ல, இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதான சார் ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சீங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சுட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும் பிடிக்கிறண்டா அவனை. இவரால ஒரு மயிரம் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை போட்டு கொடுத்தேன். இல்லங்க, அவர் வரல, அவர் வந்தா சொல்றேன். அம்மா தலைவரே, இங்க புதுசு ஆம்பிளிஃபையர் கடை ஓபன் பண்ணிக்கிறாங்க, எங்க இருக்கு? ஓகே, நாளைக்கு பாக்கலாம். வாடி. அப்படியே லிஃப்ட்ல போய் ரெண்டாவது ஃப்ளோர் போனீங்கன்னா மூணாவது கடை திறந்திருக்கும்ல. ஆ, திறந்திருக்கும். வாடா போலாம். எதுக்காக இங்க வந்த? எதுக்கு என்னைய ஃபாலோ பண்ற? உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது? உனக்கு சொன்னா புரியாதா?
லாக் அப்ல உட்கார வச்சு திருந்த மாட்டியா? அது இல்லங்க அந்த கடை. என்ன? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லப் போற. அதானே? இங்க பாரு உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவல. என்ன எனக்கு காப்பாத்திக்க தெரியும். உண்மையிலேயே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனும்னு நினைச்சினா தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப பண்ணாத. அதுதான் நீ எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப். இந்த பொண்ணு இவ்ளோ கோவப்படுது. எல்லார கிட்டயும் திட்டு வாங்குறத தான நம்ம பேத்து போட்டுருக்காங்க. இதெல்லாம் காதுலயே வாங்கி கூடாது. ஏய் நான் ஒரு முக்கியமான வரேன். 6 மணி நேரத்துக்கு என்ன யாரும் செல்ல கூட कांटेक्ट பண்ணாதீங்க. நீ எங்க போவேன்னு எனக்கு தெரியும்டா. ஒவ்வொரு பைலா ஒவ்வொரு ஏரியால இருந்தானுங்க. அத்தனை பேரிய நான் தான் சார் கூட்டி வந்தேன். சரி வேண்டாம். இல்லனா உன்னை பத்தி உனக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய ஆள் நீ. என்னடா பில்ட் அப் குடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா உன் எதிர்க்கே உட்கார்ந்துட்டு என்ன சீன் போட்டுன்னு இருக்கான் பாரு. நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காரணா. அடடா என்னடா நீ யாரு? சிவானுக்கு ரைட் லெஃப்ட் டாப் பாட்டம் அப்படி இருக்கற? ஆமாண்ணா. ஓகே இப்போ என்ன பண்ணனும்? ஒரு நிமிஷம். நான் படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுனா. அப்படி இல்ல நான். காலே. ஒரு டீ போடுப்பா. எனக்கு ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா. எனக்கடா உனக்கு இல்லாம எனக்கானா? தக்காட்டா நீ இத பாரு. டீ கேன்சல். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெஃப்ட்டா ரைட்டா இப்ப ரெண்டு பக்கமும் போயிடுச்சு. மாட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா இருக்குடா. அப்பா சபாஷ் எப்படியாவது படிச்சு கலெக்டர் ஆகணுங்கிற முடிவோடு இருக்கேன். குட். நான் நார்மலாக ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அவங்களே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. பாவம் உனக்கு இதெல்லாம் புதுசு இல்லை. அதான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். தண்ணி கொடுவா. உன் கையால் கொடுத்தேன்னா செம கிக்கா இருக்கும். போ. ஓ சொல்லி இவ்வளோ சீக்க யாரா நீ? சிவா. ஓ இந்த ஏரியாவில் ரவுடித்தனம் பண்றவன் நீ தானா? நான் ரவுடித்தனம்லாம் பண்றது இல்லை சார். நீங்க கிளம்புங்க சார். அப்போ நான் ரவுடியா? நான் அப்படிலாம் சொல்ல சார். நீங்க கிளம்புங்க சார். போங்க. இரு இரு இரு. எப்படி 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 ரவுடின்னு தானே சொன்னேன். நான் அதெல்லாம் சொல்ல சார். நீங்க புறப்படுங்க சார். என்னடா சொல்ல இப்ப புரிஞ்சிருக்குமே போலீஸோட பவர் என்னன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க கிளம்புங்க. என்னடா சொன்னதே சொல்லு. சிவா ரூபத்தை இதுக்கு முன்னாடி தெரியாதது கூட தெளிவா தெரிஞ்சிருக்குமே. இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு நீ வந்த பொலி பொலி போட்டுருவேன்.
என்ன சிவா, திருவிழாவுக்கு லைட் போறதை தவிர வேற எதுக்காகவும் கோயில் பக்கம் வரமாட்டியே, இன்னைக்கு என்ன விசேஷம்? அது ஒண்ணு இல்ல சாமி, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு கலெக்டர் பரீட்சை எழுத போறது, அது நல்லா எழுதணும்னு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணி கொடுங்க. ஓ பேஷா பண்ணிடலாம். யோ சாமி, சாமி கிட்ட நாலு மந்திரம் அதிகமா சொல்லி பாஸ் பண்ண வை. பண்ணிடுவோம். இன்ஸ்பெக்டர் வர சொல்றாரு வாங்க. எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சுங்க. சார் கொஞ்சம் ஓரம் போங்க சார். யார்? மேடம் 10 நிமிஷம் சார் கிட்ட பேசிட்டு அப்புறமா நீங்க புறப்பட்டு போயிடலாம். ப்ளீஸ் என்ன விட்டுறீங்க? இப்பவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. மரியாதையா சொன்ன வர மாட்டேன். பாத்தல்ல சாரி சார். சரி சரி குடு. போய் உக்கார்.
உனக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஆமாடா, உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்கா? அத கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அதேதான் நானும் சொல்றேன், நம்மள விட்டா அந்த பொண்ணுக்கு வேற யாரு இருக்கா? அதுக்காக இப்படிதான் உயிரை கொடுப்பாங்களா? உடுமாமா, நமக்கு என்ன இது புதுசா? தேவையில்லாததுக்கெல்லாம் அடிபட்டிருக்கோம். இது அந்த பொண்ணு வாழ்க்கை விஷயம், அதுக்காக சண்டை போட்டதுன்னு தப்பு இல்லை. அதெல்லாம் சரி சிவா, அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் உன்னை புரிஞ்சிக்கவே இல்லையே. நீ ஆசையா வாங்கின காரை வித்து அந்த பொண்ணுக்கே தெரியாம அவளுக்கு போய் சேரணும்னு எல்ஐசி காரங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். அதுவும் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தவங்க காசுல தனக்குன்னு ஆதாயத்தை தேடுற இந்த உலகத்துல நீ செஞ்ச உதவியை என்னன்னு சொல்றதுரா சிவா? நீ சொல்ற மாதிரி நான் ஒண்ணும் பெருசா பண்ணல. தினமும் கோயில் உண்டியில எத்தனையோ கோடி மக்கள் காணிக்கையா பணத்தை கொண்டு வந்து போடுறாங்க. அதை போடுறவன் நல்லவனா கெட்டவனா திருடனா இல்ல என்ன மாதிரி முரடனான்னு யாருக்கு தெரியும்? அது எல்லாத்தையும் அந்த சாமி பெருந்தன்மையோட ஏத்துக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நான் மறைமுகமா உதவி பண்றதா நினைச்சுங்க. யாருமே இல்லாத பொண்ணுக்கு உதவி பண்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் மாமா. யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்லை, அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நல்லா எழுதுனீங்களா? இதெல்லாம் ஒண்ணுலங்க, சண்டை போட்டுல ஒருத்தன் கத்திய நின்னா திரும்ப கீறிச்சு இது சரியா போயிடும் டாக்டர் சொல்லிட்டார். அவ யாருன்னு காமிச்சிட்டான்ல, இப்ப நான் யாருன்னு அவனுக்கு காட்டுவா. சவுண்ட் சர்வீஸ் போர்டு மாட்டிக்கிட்டு கடைக்குள்ள கஞ்சாவையா வச்சு கடத்துற? ஏய், கடைக்குள்ள ஒரு இடம் விடாம எல்லாரும் தேடுங்க. என்னடா லுக் விடுற? வெறும் 100-200 மைக் செட்டை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற உனக்கே இவ்வளவு நக்கல்னா? காக்கி செட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும் சார்? இங்க இருக்க சார். கஞ்சா கேஸ் பெயிலே கொடுக்க மாட்டாங்க, உள்ள தள்ளி கூழு கேப்பன்னு எவன் வந்து உன்னை காப்பாத்துறான்னு பாக்கறேன். கஞ்சா கேஸ் புடிக்கிறன் ஆட்டின்னு வந்த இப்ப சாணி உள்ள கை விட்ட மாதிரி ஆயிடுச்சுல. அந்த கிரீஸ மூஞ்சில தடவிக அழகா இருப்ப. போட்டு இருக்க யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுக்காம மாமூல் வாங்குற உனக்கே இவ்வளவு நக்கல் இருந்ததுன்னா உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கணும்? உன் ஆளை வச்சு நீ இங்க வதச்சது உன் வீட்டுல வளருது. ஏ லபலபன் கத்தாத அனுபார். காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கஞ்சாவா கடத்திட்டு இருக்க? நோ சார். உன் வீட்டுல கஞ்சா இருந்தது நானே என் கண்ணால பார்த்தேன். மரியாதையா ஜீப்ல ஏறு. கஞ்சா கேஸ் பெயில் கூட கொடுக்க மாட்டாங்க, களி கேப்பங்களி தான் தருவாங்க. போப்போ. Congratulations. Thank you, sir. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல தான் நம்ம ஸ்டேட்டுக்கு கௌரவமும் பெருமையும் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டேட்ல டேலண்ட் உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த டேலண்டை கரெக்ட் டைத்துக்கு வெளிப்படுத்துறதுக்கும் அவங்கள கௌரவப்படுத்துறதுக்கும் சிவா மாதிரி ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. நீ கொடுத்து வச்சவ சிவா உனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செஞ்சவ.
பெஸ்ட் ஆஃப் லக். சிவாவை விசாரிச்சேன்னு சொல்லு. என்னம்மா சிவாவை தானே தேடிட்டு இருக்க? காலையில இருந்து பட்டாசு ஸ்வீட்ஸ் அவ இந்த ஏரியாவே கலக்கிக்கிட்டு இருந்தா. நீ பாஸ் ஆனா 1000 பேருக்கு அன்னதானம் பண்றத வேண்டிக்கிட்டானா, இப்ப அநேகமா கோயில்ல தான் இருப்பான். ஜோதி சௌக்கியமா இருக்கேமா? நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க சௌக்கியமா இருக்கோமா. நான் கூட உங்களோட சந்தோஷமான விஷயத்தோட சந்திக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சிவா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாமா? நாங்க எல்லாரும் இப்ப அவன் வீட்டுல இருந்தா வரோம். ஆமாமா, என்னைக்கு நீ சிவா கிட்ட எங்க விஷயத்த சொன்னியோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொந்த பையனாக இருந்து எங்களை நல்லா பாத்துக்கிறான். எங்களுக்கு கொள்ளி போட பையன் இல்லையேன்னு வருத்தப்பட்டோம். அந்த கடவுள் தான் சிவாவை எங்க கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கம்மா. என் வயித்துல பிறக்கலைனாலும் சிவா என் சொந்த பிள்ளைதாம்மா. உன்னை மருமகளா ஆக்கிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்மா. உன் லட்சியத்துல நீ ஜெயிக்கிறதுக்காக உனக்கு உறுதுணையா இருந்து உதவி பண்ணவ உனக்கு புருஷனானா உன்ன நல்லபடியா வச்சுப்பாமா. நீ பாஸ் பண்ண விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட உன்னை விட அவ எவ்வளவு சந்தோஷப்படுறான் பாருமா. சிவாவை பிடிச்சிருக்காமா? உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுமா. இன்னும் என்னமா யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. அப்புறம் என்ன, ஐயர் கூப்பிட்டு நாள் குறிச்சிட வேண்டியதானே. எனக்கு இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சூர்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, ஜோதி உன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டா. அவளே சொன்னல. ஆமாப்பா, இப்பதான் நாங்க அவளை பார்த்து பேசிட்டு வரோம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. சிவா முகத்துல வெக்கமா. கங்கிராச்சுலேஷன்ஸ், உன்னை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்ண, உன்னையே கல்யாணம் பண்ணி நாலஞ்சு பிள்ளைங்களை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை நிராசி ஆயிடுச்சு. பரவாயில்ல, உன் ஆசை நிறைவேறிடுச்சுல, அந்த சந்தோஷத்திலே நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். அப்படியெல்லாம் சினிமா டைலாக் பேசுவேன் எதிர்பார்த்தியா? அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. நினைச்சது கிடைக்கலனா கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுற கேரக்டர்னா எனக்கு நிச்சயம் எவனாவது ஒருத்த கிடைச்சிருவான். மைக் செட் போடுறவனுக்கு போலீஸ் அதிகம் நினைச்ச, ஆனா நீ கலெக்டரே கரெக்ட் பண்ணிட்டியே. பெஸ்ட் ஆஃப் லக். நவர ஆ பாடா வரே. சௌக்கியமா வரே. ஆ ஆதி, இங்க தனியா வந்தது ரொம்ப சந்தோஷம். டேய் டேய் டேய், என்னடா சீரியல் பல்ப் போற, தொள்ளடா பண்ற, எரிநகர ஏரியால என் பேரே கெட்டுற பொழுது வா. வாங்க வாங்க. முதல்ல சேவ் பண்ணு. என்னடா மொர்ச்சி மொர்ச்சி பாக்குறீங்க, நல்லா இல்லையா? கழட்டுறவா. சூப்பரா இருக்கடா, என் கண்ணே பட்டுடும் போல. அது எப்படி வாமா படம்? சிவாவுக்கு திருஷ்டி படவே கூடாதுன்னு தானே உன்னை எப்பவுமே கூட வச்சிருக்கேன். சும்மா, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா. என்னடா குறை? எப்படி தெரியுமா, ஒரு பேனா இருந்தா நல்லா இருக்குமே.
இந்த கோட்டு சூட்டோட ஜோதி ஒண்ண பார்த்தானா கலெக்டருக்கு கரெக்டான மாப்பிள்ளை முடிவு பண்ண மண்டப கூரம் தேடிட்டு இருக்கேன் நிறைய வேலை இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா கூப்பிடுறாங்க என்ன சொன்னாலும் சரி விட மாட்டேன் சாப்பிட்டு தான் போறோம் எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு பொண்ணு நீங்க அழைச்சிட்டு வர வேண்டியது பாக்கி டேய் லமாய் வண்டி ரெடி பண்ணா பொண்ணு கூட்டி வரணும் எல்லாரும் ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க பொண்ணு அழைச்சிட்டு வரணும் என்ன ஒரே ஒரு வருத்தம் அவர் உங்க கூட இல்லையங்கிறது தான் படி நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு உதவியா இருந்தவர் சிவா வாழ்க்கை பூரா நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன் உன்னோட அம்மா அப்பா மத்த எல்லாரும் என்ன பார்த்து அவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லும் போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அவரை நான் எத்தனையோ வாட்டி அவமானப்படுத்திருக்கேன் அதை எதையுமே மனசுல வச்சுக்காம நான் அவருக்கு அவர் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு என்னோட முடிவு என்னன்னு கேட்க போது என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல இந்த ஜென்மத்துல உன்னை தவிர வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது எல்லாருடைய வற்புறுத்தலுக்காகவோ நான் செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யறதுக்காகவோ இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கிறீங்கன்னா அது வேணாங்க ஒருத்தர் மனசுல லவ் இருந்தா அது முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி ஒண்ணு உங்க முகத்துல பார்க்கவே இல்லைங்க நான் ரவுடிதான் ஆனா எனக்கு மத்தவங்க மனசு புரியும் என்னடா இது மாப்பிள்ள ட்ரெஸ்ல இருந்தவ மப்டில இருக்கிறான் கல்யாண பொண்ணுகிட்ட ஏதாவது பேச வந்திருப்பான் சிவா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ வாப்பா வா மண்டபத்துக்கு போ போக வேண்டியது நான் இல்ல நீங்க தான் அது என்ன சிவானு இருக்க வேண்டிய இடத்துல சூர்யான் இருக்கு தப்பா எழுதிட்டேனா தப்பு பண்ணிட்டீங்க இந்த போர்டுல இருக்கிற சூர்யாங்கிற பேர் யாருதுன்னு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு ஜோதியோட மனசுல யார் இருக்கான்னு கேட்க தெரியாம போயிடுச்சே என்னாச்சுடா சிவா உனக்கு சம்மதம்னு சொன்னதுனால தானே எல்லா ஏற்பாட்டையும் பண்ணும் சம்மதம் சொல்லுமான்னு கேட்டீங்களே தவிர உண்மையிலேயே அவளுக்கு சம்மதமானு கேட்கலையே என்னப்பா இது ஊரே ஒன்னு கூடி கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப போய் நீ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கே வாக்குவாதம் பண்ணல சார் விவாகரத்து பண்றதுக்காக கோர்ட்டுக்கு போனா கூட பிரியிற ரெண்டு பேருடைய மனசு ஒன்னா இருக்கான்னு கேட்டுட்டு தான் விவாகரத்தே கொடுப்பாங்க கோர்ட்ல செய்யறது கூட நீங்க எங்க செய்யலையே எந்த உரிமையில நீ எங்ககிட்ட பாசத்தை காமிச்சியோ அதே உரிமையில உன்கிட்ட கேக்குறோம் எங்க பையனா இருந்தே நீ ஜோதிய கல்யாணம் பண்ணிக்கணும் உங்க பையன் இல்லாத இடத்துல என்ன உங்க பையனை வச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் அதுக்கு எந்த காரணமும் தேவையில்ல ஆனா இன்னொருத்தர் மனசார நினைச்சிட்டு அந்த இடத்துல என்ன எப்படிங்க நினைக்க முடியும் சிவா நீ அந்த பொண்ணை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு எங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சுன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியும் இவ்வளவு ஆசைகளை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு
வேண்டான்னு எப்படிடா உன்னால சொல்ல முடியுது? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம சங்கடப்படுறதுல தப்பே இல்ல. கல்யாண மண்டபத்தை சீரியல் லைட்டால அலங்கரிக்கிறேன்னா அதை தூரம் நின்று பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு அந்த ஸ்டேஜ் மேலே போய் உட்காரணும்னு ஆசைப்படுறது தப்பு தானே? சிவா, உன்னை என் வயிற்றுல சுமக்கிற பாக்கியத்தை அந்த ஆண்டவ எனக்கு தரல. அதை நினைச்ச ஒவ்வொரு நாளும் நான் வருத்தப்பட்டிருக்கேன். நீ வாயார தினமும் என்ன அம்மானு கூப்பிடுறது உண்மையா இருந்தா என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டு. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி செய்ற. வாமா. ஒரு நிமிஷம்மா. இன்னும் என்னடா? அந்த போர்டுல சூர்யாங்கிற பேர் அழிச்சிட்டு சிவானி என் பேரை போட சொல்லுங்க. அப்ப நான் வந்து தாலி கட்டுறேன். நான் ஐஎஸ் ஆனா சூர்யா ஐஎஸ் என் பேருக்கு பக்கத்துல அதை போடுவாங்க. அதே நீ ஆனா ஜோதி சூர்யா ஐஎஸ் என்ன ரெண்டு பேர் பேருக்கு பக்கத்துலயும் போடுவாங்க. நீ சொல்லி தானே நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணேன். சொல்லுமா. வேண்டாமா, இதுக்கு மேலே அவங்கள வற்புறுத்தாதீங்க. வெறும் பலகையில் இருக்கிற பேர் அழைக்க சொன்னதுக்கே அவங்களால தாங்கிக்க முடியல. மனசில் இருக்கிற சூர்யாவை அவங்களால அழிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி சேர்ந்து வாழறதை விட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு வாழறதே எவ்வளோ மேல்மா. சிவா, குட் மார்னிங். நீங்களா? குட் மார்னிங். ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாய் பாய். தினமும் அவ முகத்திலேயே முழிக்கணும்னு ஆசைப்பட்டவன் இன்னைக்கு தினமும் அவ முகத்துல தான் முழிக்கிறான். வந்து போற நிழலா இருக்கிற இவன் வாழ்க்கையில நிஜமா நிரந்தரமா ஆகணும்னு நாம வாழ்த்துவோம்.